எனக்கு தெரிந்து தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான கல்லூரிகள் பள்ளிகள் விழாக்களில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தவர்கள் என்றாலும் காலையிலிருந்து இரவு 12 மணி வரை ஆனாலும் இந்த நல்ல தமிழை இசை தமிழை கேட்டுவிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு செல்வோம் என்ற சபதம் எடுத்த ஒரு மாணவர்கள் என்றால் அது ஊத்தங்கரையினுடைய உங்கள் மாணவர்களுக்கு தான் அந்த மிகப்பெரிய பெருமை. இப்ப நான் சொல்றதுக்காக இவங்க கை தட்டல, இந்த ஆளு 12 மணி வரைக்கும் இழுப்பாம் போல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தான் கை தட்டுறது எனக்கு தெரியுது. உங்களை மாதிரிதான் நானும் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது நீங்க என்ன சிரமப்படுவீங்களோ அத மாதிரி நான் பட்டேன். ஆகையால அதற்கு தகுந்தாற் போல கொண்டு போயிடுறேன். இது மாதிரி தான் போன வாரம் ஒரு ஊரில் பேசிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு ஊர் தலைவர் என்னை அழைச்சி ஒரு மேலே ஏறி வந்து மைக்கை பிடிச்சி என்ன திரும்பி இப்படி கேட்டுட்டீங்க, உங்க மைக்கு உங்க மேடை, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுப்பா, நாங்கள் அரை மணி நேரம் தான் இருப்போம். அந்த ஆளு அரை மணி நேரத்தில் போயிடுவானா, நாங்கள் கத்திக்கிட்டு உட்காந்துருக்கணுமா? இது மாதிரிலாம் சில கூட்டத்தை பார்த்துட்டு ஐயா சந்திரசேகரன் தான் உழைத்து சம்பாதித்த பொருள்களையெல்லாம் அந்த செல்வங்களையெல்லாம் எனக்கு ஒரு தனி உடைமையாக நான் வைத்து கொள்ளவில்லை, இந்த மாவட்டத்தினுடைய வளர்ந்தவருடைய பிள்ளைகளுக்கு சொந்தம் என்று இந்த கல்வி நிறுவனங்களை இந்த ஊத்தங்கரையில் அமைத்து இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கல்வி பயிரை வளர்க்கிறார்னா அந்த கொடை வள்ளலுக்காக மாணவ செல்வங்கள் பலமாக ஒரு தடவை கைகளை தட்டி நம்முடைய தாளாளருக்கு வணக்கத்தை தெரிவிக்கும். ஒரு நல்ல அழகான பாட்டு தலைப்பு, எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி தலைப்பை எனக்கு கொடுத்தது எங்க வெங்கடேசன் இன்னைக்கு தான். அறியாமை இருளகற்றும் அதிகாலை வெளிச்சம். நானும் 44 வருஷமா பட்டிமன்ற மேடையில் இருந்தாலும் இது மாதிரி உள்ள தலைப்பை எங்களுக்கு இந்த டைட்டில் அந்த தலைப்பை கொடுத்தது அன்பு சகோதரர் வெங்கடேசன் தான். நாளையிலேருந்து பல ஊரில் இதையே நான் போடுறேன். அறியாமை இருளகற்றும் அதிகாலை வெளிச்சம் தரக்கூடிய பாடல்கள் இன்றைய பாடல்களா அன்றைய பாடல்களா, தமிழனுடைய தாய் மண் இசையினுடைய பாடல்களா? எடுத்த எடுப்பிலே இன்றைய பாடலுக்கு தான் அதிக கொஞ்சம் ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியுது. நீ கைய ஆற்றுறது சருதாங்கிறியா இல்லங்கிறியா? சரி, நம்ம ஊர் நம்ம நாட்டில் எல்லாருக்குமே கை தட்டுற வழக்கம் ஒன்று உண்டு. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு அப்படியே ஒரு விடிய விடிய வைக்கணும்னா ஒரே பாட்டு தான். உங்கள் பழைய பாட்டை பாடினா பிள்ளைகள் இருப்பாங்க அப்படியே சாஞ்சிருவாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளை ஒரே வரி தான் உங்கள் பாட்டு, விடிய விடிய உட்கார வைக்கலாம், ஒரே வரி தான். சொடக்கு மேல சொடக்கு போடுது, ஆறு மாசமா சொடுக்கிட்டு தான் கிடக்குது, இப்ப இன்னுமே எழுந்திருக்க. அவன் அண்ணன் அறிவுமதி என்ன பார்க்கிறாரு, இவன் நம்ம பாட்டுக்கு இங்கே வரப்போறானா என்ன செய்ய போறான்னு தெரியலையே. எனக்கு அண்ணன் ஒரு உறவினரும் கூட, என்ன மயிலாடுதுறையில் பார்த்தேன், இன்னைக்கு இங்கே இன்றைய தினம் உங்கள் இங்கே பார்க்குறேன். இன்றைய தினம்தான் திரை இசை பாடல்கள் அறியாமை இருளகற்றக்கூடிய வெளிச்சம் என்று பேசி பாடுவதற்காக நீங்கள் அடிக்கடி தொலைக்காட்சியில் பார்த்து பழைய கலக்கப்போவது யாரு, காமெடி ஜங்ஷன், நுல்லுப்பா என்கின்ற நிகழ்ச்சியுடைய நாயகி பேராசிரியை, சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேதநாயகி அவர்கள் இன்றைய காலத்துடைய பாடலுக்காக. அவருக்கு துணையாக பேசுவதற்காக பாண்டிச்சேரியிலிருந்து கலக்கல் கௌதமி அவர்களும் அந்த அணியுடைய சார்பாக வந்திருக்கிறார்கள்.
இல்லை அந்த காலம்தான் இவங்க ரெண்டு பேரும் இன்றைய காலத்தினுடைய பாட்டு தான் நல்லா இருக்குன்னு பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க பார்க்கும் போதே இந்த அணி எப்படி இருக்குன்னு தெரியும் இங்க பாரு அதுல முன்னால உட்கார்ந்து இருக்கிற பையன் கேக்குறாரு இவரை பார்த்து இந்த தாத்தா எதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறார் அதுக்கு பக்கத்துல இருக்கிற பையன் சொன்னா உன்னை காட்டி இவங்களுக்கு அப்பா போல் இருக்கு பாதுகாப்புக்காக வந்திருக்கிறாரன்னு எப்ப ஆளை பார்த்து நினைச்சிடப்படாது பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் இவங்கெல்லாம் இருக்காங்களா ஓடுறாங்களான்னு தெரியாது அந்த காலம்தான் என்று பாடி பேசுவதற்காக 17,000 திரை இசை பாடல்களை பாடிய ஒரே இசை சித்தர் என்றால் அமரர் டி எம் சவுந்தரராஜன் ஒருவர் தான் தமிழ் திரை உலகத்தினுடைய மிகப்பெரிய கம்பீரமான நாயகன் இன்றைய எஸ் பி பாலசுப்ரமணியம் 25,000 பாட்டு பி சுசீலா 19,000 பாட்டுக்கு மேல தாண்டினாலும் அவர்கள் இருவருமே 20 மொழிகளுக்கு மேல் பாடித்தான் அத்தனை ஆயிரத்திற்கு வந்தாங்க ஆனால் டி எம் எஸ் ஒருவர் தான் அந்த 17,000 பாடல்களையும் வேறு எந்த மொழியிலும் பாடாமல் நம்முடைய அன்னை தமிழ் மொழியிலேயே பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் ஒருவர் தான் அவருடைய மிகப்பெரிய நெருக்கமான உறவுக்கு சொந்தக்காரர் ஐயா மதுரையிலிருந்து பேராசிரியர் கிரி சுரேந்திரன் அவர்கள் நடிப்பிசை நாயகன் அந்த காலம்தான் அவருக்கு துணையாக பேசுவதற்காக பாடுவதற்காக பிரபல திரைப்பட பின்னணி பாடகி நெடுவாசல் இந்த மேடையில எல்லார் ஈஸ்வரியும் பி சுசீலாவும் ஜானகியும் தான் வந்து பாடுறாங்களோன்னு என்ன தோன்றக்கூடிய அளவுக்கு பாடக்கூடியவர் அந்த பாட்டுக்கு நாங்கள் எல்லாம் அடிமை பேராசிரியை நெடுவாசல் ராணிகுமார் அவர்களும் அந்த அணியுடைய சார்பாக வந்திருக்கிறார் அவருக்கு துணையாக ஒரு மிகப்பெரிய அதிரடி பேச்சாளர் அவர் இந்த ஊத்தங்கரைக்கு வருவதற்கு ஏறத்தாழ நேற்று மாலை 6 மணிக்கு புறப்பட்டு இன்று மதியம்தான் வந்து சேர்ந்தார் கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிரடி மங்கையர்கரசி அவர்களும் அந்த அணியுடைய சார்பாக இருக்கிறார்கள் இது ரெண்டுமே இல்லை எங்களுடைய ஊத்தங்கரை கல்லாவி அரூர் சிங்காரப்பேட்டை இந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய நாட்டுப்புற தெம்மாங்கு பாடல்கள் தான் என்று பாடி பேசுவதற்காக ஒரு கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர் அன்பு தம்பி புதுக்கோட்டை கலைராஜ் அவர்களும் நாட்டுப்புற நாயகனாக வந்திருக்கிறார் தமிழுக்கு எடுக்கக்கூடிய விழா தமிழ் கடவுளையும் மயக்கக்கூடியது இந்த பாடல்கள் இசைதான் கடவுளையும் ஆண்டவனையே மயக்கக்கூடியது இசைதான் இந்த இசைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வேற எதுக்குமே இல்லை இந்த பாடல் சிந்தனை நகைச்சுவை எல்லாவற்றையும் சேர்த்து இது ஒரு கலவையாக தான் அந்த பாட்டு பட்டிமன்றத்தை இன்றைய தினம் நடத்துவதற்காக இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேலே ஒருவன் இருக்கிறான் கடவுள் அவனை எப்படி அடையலான்னா ஆண்டவனை எப்படி அடையலான்னா இறை சக்தியை பணத்தினால் பெற முடியாது பதவியினால் பெற முடியாது அதிகாரத்தினால் பெற முடியாது ஆணவத்தினாலும் பெற முடியாது பின்ன எதனால தான் பெறலான்னா அந்த இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தியினால் மட்டும்தான் அந்த தெய்வத்தை அசைச்சு பார்க்கலான்டான் ஆண்டவன் எங்க இருக்கிறாங்கிறத ரெண்டு வரி சொல்லி உடனே ஆரம்பிக்கிறேன் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் கடவுள் எங்க இருக்கிறாங்கிறத 4 வரியில சொன்னான் காதலா இன்னைக்கு நான் சொல்ற விஷயத்தெல்லாம் கேளுங்க பாருங்க கேளுங்க ரசிங்க ஃபாலோ பண்ண வேணாம் இன்னைக்கு காதல்ங்கிறது சமுதாயத்தில் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையா இருக்கு காலையில மகேஷ் மத்தியானம் தினேஷ் சாயந்தரம் சுரேஷ்ன்றான் இந்த 3 பேர்லயும் பையங்க இருக்கிறாங்க அதனால தான் தெரியுது நல்ல சவுண்டு வருது நம்ம பையங்களும் அதை பத்தி கவலைப்படப்படுங்க பிக்கப் டிராப் எஸ்கேப் போடா மாப்பிள்ளன்றான் இன்னைக்கு காதல் வேற மாதிரியான சூழலில் தமிழகத்தில் ஒரு கலாச்சார சீரழிவியே காதல் என்ற போர்வையில் போயிட்டு இருக்குது அந்த காலத்தில் காதல் எப்படி தெரியுமா உங்க மாமா பாடினார் பழைய பாட்டில் அன்றைய பாடல்ல தொடலாமான்னார் காதலியே தொடலாமார் டிஎம்எஸ்
மெதுவா மெதுவா தொடலாமா உன்னேனியிலே கை படலாமா படலாமா தொடலாமா வேணாமா ஆனா இன்ன அந்த காலத்துல ஆம்பளை பொம்பளையை பார்த்து தொடறதுக்கு பயம்தான் இப்ப பையங்க பேசாம தான் இருக்கறான் இதுவா தான் கலக்கி விடுது நான் சொல்றதெல்லாம் எங்க மாவட்டத்துல பொம்பளை புள்ள பாடுறா பாரு ஒரு பாட்டுல இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் வேளாவே இதெல்லாம் நாட்டுக்கு தேவையா அந்த காலத்துல காதல் எப்படி தெரியுமா பண்பாட்டோட கொடுத்தா பாரு நிலவ போலே பளபளந்தது ஆஹா நினைக்க நினைக்க ஜிலுஜிலுந்தது ஓஹோ மலர போலே கிளுகிளுக்குது மனசு புள்ளே ஜிலுஜிலுந்தது கொடுத்தா அந்த காலத்துல கொடுத்தா நான் ஒரு காதலன் எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும்னு இப்ப சொல்றேன் இத சொன்னேனே நம்ம பையங்க இவர் நிறைய இடத்துல காதல் பண்ணிருப்பார் போல இருக்கடான் அதெல்லாம் இல்ல அடே பார்த்து தெரிஞ்சிட்டது தான் ஒரு காதல் எப்படி இருக்கணும்னா அவட 25 26 வயசு ஆகுது ஏதோ ஒரு பொண்ண காதலிக்கறான்னு வெச்சுங்க அவன் வேலையில இருக்கறான் திருப்பூர்ல திடீர்னு ஃபோன் பண்றான் என்ன செய்தி எப்படி இருக்கற மாச சம்பளம் வாங்கிட்டியா அப்பா அம்மாவுக்கு வீட்டுக்கு பணம் அனுப்பினியா என்ன செய்தி அப்படின்னு இந்த பொண்ணு பேசுறான்னா இல்ல 15 நாளா வேலை இல்ல சம்பளம் இல்ல கடன் வாங்கி தான் சாப்பிட்டு இருக்கிறேன் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு அவன் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பாதிக்கப்பட்டு பேசினான்னா இந்த காதலி இந்த காலத்து காதலியா இருந்தா ஓகே அவனுக்கே சாப்பாட்டுக்கு இல்லை நான் இவனை கட்டிக்கிட்டு நாம ஏட்டா மாறடிக்கிறோன்னு கைண்டு விடுவான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான் செல்போனையே ஆன் பண்ணாதான் தொடர்பு கொள்ளலாம் சிம்மே மாத்தி விட்டுருவான் ஆனா எப்படி காதலி எப்படி இருக்கணும்னா திருப்பூர்ல வேலை இல்லைன்னா என்ன மதுரைக்கு போ இல்லைன்னா கோயம்புத்தூர் போ பணம் இல்லையா நான் பணம் 2000 ரூபாய் அனுப்புறேன் பெங்களூர் போய் வேலையை பாரு ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு சொன்னானா அவ தான் உண்மையான காதலின்னு அர்த்தம் மனைவிங்கிறது யாரு தெரியுமா மனைவிங்கிறது கண்ணதாசன் இந்த ரெண்டுக்குமே ரெண்டு வரியில் அடிச்சான் கண்ணதாசன் தொடாதது எது பாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வரியில மனைவி எப்படி தெரியுமா இருக்கணும் திடீர்னு கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு கணவன் எப்படி உட்கார்ந்து இருக்கான்னு வச்சுக்க ஏன் கப்பல் கவிழ்ந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற இப்ப என்ன ஆச்சு நஷ்டம் வியாபாரத்துல நஷ்டமாச்சுன்னு கரு நான் ஒருத்தி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற நான் ஒருத்தி உயிரோட இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற நீ பேசாம உட்காரு நான் உழைச்சு உனக்கு சோறு போடுறவன் சொன்னான்னா அவதான் உண்மையான மனைவி இந்த ரெண்டையுமே ஏன் நீ கவலைப்படுற அழலாமான்னு கேட்டான் பாருங்க கண்ணதாசன் மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்கேன் என்னுயிராய் இருக்கேன் தாலாட்டு பாட்டிலேயே மிகப்பெரிய பாடத்தை தாலாட்டும் போதே சொன்னவன் பாட்டுக்காரன் அந்த காலத்துல அண்ணம் அண்ணம் பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு அத்தைக்காரி தங்கை தாலாட்டுறா அத்தை இல்ல அது தாலாட்டு பாட்டு நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க நான் தாலாட்டு பாட்டை ரெண்டு மூணு பாடலை பாடுறேன் சரியா இருக்கான்னு நீங்க தான் அதை சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா ஆடி விளையாடி விட்டு அள்ளி விழி மூடம்மா அத்தை மடி மெத்தையடி கொடுத்தான் கணவன் மனைவி தாலாட்டு நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே இது ரெண்டும் அங்க அப்ப ஆனா இப்ப நம்ம பையங்க வச்சிருக்கக்கூடிய செல்போன்ல எல்லாத்துலயும் ஒரு ரிங்டோன் தான் இப்ப வருது தாலாட்டு பாட்டு நான் ராகத்தை மட்டும் பாடி காட்டுறேன் நம்ம பையங்க பின்னாலே பாடு நீங்க பாடு நீங்க பாடுங்க அடுத்த பாட்டை ராரி ராரோ ராரி ராரோ ராரி ராரி ரோ
அந்த ராகம் நம்ம பை புள்ளைங்க எல்லாருக்குமே மனப்பாடம். இப்ப எல்லா ரிங் டோன்லயும் இந்த தாலாட்டு தான். இந்த உங்க உங்களை மாதிரி மாணவர்களுக்கு படிப்பு பாடம் சொல்லி கொடுத்தவன் யார்? இதோ நாம சந்தோஷமா கலகலப்பா ஜாலியா இருக்கிறதுக்காக இந்த விழாவை சந்திரசேகரன் ஐயா நடத்தல. நல்ல பிள்ளைகள் நல்ல கலகலப்பா சந்தோஷமா இருக்கணும், அதோட வாழ்க்கை சிந்தனையும் ஏதாவது தரணும். நான் ஒரு பாடல் பாடுறேன், இந்த பாடலை எழுதும் போது அந்த பாடலாசிரியருக்கு வயது 24.5 வயசு. படித்த படிப்பு எவ்வளவு தெரியுமா? 6ஆம் வகுப்பு. அவர் என்ன தொழில் தெரியுமா? ஏழை விவசாயியினுடைய கூலி தொழிலாளி மகன். 24.5 வயசுல ஒரு பாடலை சினிமாவுக்கு கொடுத்தான். 60 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த பாடல் உயிரோடு இருக்குது. உங்களுக்காக பாடம் நடத்தினான், உங்களுக்காக பாடம் நடத்தினான், சின்ன பசங்களுக்காக பாடம் நடத்தினான். இதை சொல்லும் போது பல சந்திரசேகரன் சார் நான் எந்த பாட்டுக்கு நான் வரப்போறேங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார், அதை ஒரு யூகம் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். இந்த பாடல் தமிழகத்தினுடைய வரலாற்றையே அரசியல் நடவடிக்கையே அடி திசை மாற்றிய பாடல்கள் 3 பாடல்கள். அதில் இந்த பாட்டு ஒன்று. சின்ன பையங்களுக்காக பாடம் நடத்தினானே கோபி அண்ணன். சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளனா. இந்த பாட்டு பட்டிமன்றத்துக்கெல்லாம் ஏன் நான் ஆரம்பிச்சேன்னா, இந்த பாட்டு பட்டிமன்றத்தை நான் நடுவராக இருந்து ஆரம்பிச்சு 2019 முடிஞ்சதுன்னா 39 வருஷம் முடிஞ்சு 40வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறேன். ஒரு 8500 மேடைகள் 44 வருஷமாக பேசியாச்சு பாடியாச்சு. எதுக்காக அந்த பாட்டு பட்டிமன்றம்? சினிமாங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் 2.5 கலந்துருக்கு. அதில் ஏதாவது குடும்பத்துக்கு ஏதாவது சொல்லலாமாங்கிற ஒரு ஆசையில் தான் இந்த ஒரு குடும்பம் கணவன் மனைவி மக்கள் நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். இன்றைக்கி பல குடும்பங்கள் குடும்பமாகவே இல்லை. நாம் சொல்கிறதெல்லாம் ஊத்தங்கிற பகுதியை தவிர இங்கே எல்லாம் நல்லா இருக்காங்க. இங்கே பெண்கள் கூட்டத்தை பாருங்கள், அது பெண்கள் உட்கார்ந்துருக்காங்களே, அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஊத்தக்கரில் தமிழ்நாட்டில் எங்கேயும் பார்க்கல, மாமியாரும் மருமகளும் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிற ஒரே ஊர் ஊத்தக்கர் தான். தெரியுது பத்தியா? எங்கள் ஊரில் ஒரு குடும்பம் இருக்குது, மாமியாரையும் மருமகளையும் 2 பேரையும் ஒரு ரூமில் போட்டு 1 மணி நேரம் அடைச்சி வச்சு திறந்து பார்த்தோம்னா ஒன்று தான் ஒரு இடம். இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஜல்லிக்கட்டு நடக்கும்போது எங்கள் எழுத்த விட்டு போய் நம்ம ஊரில் அவன் அந்த கிழக்க இருக்குல்ல அவன் உட்காந்துருந்தான் ஜல்லிக்கட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். டிவியில் சன் டிவியில் போட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வந்து இவன் ஒருத்தவன் ஜல்லிக்கட்டு டிவியில் பார்த்துக்கிட்டு நடக்கிறது ஜல்லிக்கட்டு டிவியில் போடுறான். அதை பார்த்துக்கிட்டு இவன் பார்க்க வேண்டியதானே அந்த காளையை நம்ம பசங்கள்லாம் அடைக்கிறான் ஜல்லிக்கட்டில் காளைகளெல்லாம். இவன் டிவியை பார்த்துக்கிட்டு ஏ காளை போடுறான், ஏ வாழை போடுறான், ஏ கும்பா போடுறான்னு சம்சாரம் கடுப்பாயிட்டான். அங்கேருந்து தலையில் தட்டி அறிவு இருக்குது அவனுக்கு. பார்க்கறது டிவி, அதை போய் பார்த்துக்கிட்டு நீ காளை போடுறா வாழை போடுறியாங்கிற, நீ போய் 2 மாட்டை அடக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால. அதுக்கு இவன் குனிஞ்சிக்கிட்டே சொல்கிறான், கட்டின மாட்டே அடக்க முடியல, கட்டாத மாட்டை நான் எங்கடி போய் அடக்குவேன் அப்போ. அப்பன்னா இவன் எந்த அளவுக்கு உதப்பட்டிருக்கான் மாட்டுக்கிட்ட. இது இது மாதிரி குடும்பங்கள் குடும்பம் இருக்கப்படாது. ஆனா அடியே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தாண்டி எனக்கு சம்சாரம் தானே. சபாஷுங்கிறார இவரு முதல்ல சொல்லுவார, வீட்டை விட்டு போறப்பட்டு 4 மாசம் ஆச்சு, அந்த அம்மா இவருக்கு ஒரு மிஷின் காலை கூட கொடுக்கலையா. இவரா போய் பட்டன் அழுத்தி அழுத்தி பார்த்து டவர் கிடைக்க அங்க பேட்டரி புகஞ்சு கிடக்குது, இவரா போடுறாரு. ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தாண்டி சம்சாரம் நான் பாருங்க. அவன் தானே பாட்டுக்காரன். இங்கே என் காலம் இல்ல முடிந்து விட்டாலும் இரவிலே புதுமையை இந்த பிள்ளைகளை ஆரம்பத்தில் சொன்ன சினிமா காதல் கீதல் எல்லாம் கேளுங்க பேசுங்க பாடுங்க, ஆனா படிக்கிற காலத்துல அதுல இறங்கிடக்கூடாது. நான் இப்போ ஒன்று கேட்கிறேன், எல்லா நடிகர்களும் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தருடைய ரசிகர்கள் அப்படியே கை தூக்குங்க பார்ப்போம்.
ஒரு பொண்ணு அப்படி தூக்கி பார்த்துட்டு இப்படி இப்படி பார்த்துட்டு திரும்ப கரக்கிடுச்சு. சரி நான் இன்னொருத்தரை கேட்கறேன், உலக நாயகன் கமலஹாசன் ரசிகர்கள் மொத்தம் அஞ்சு பேர் இருக்கிறாங்க. சரி சரி, தலை அஜித்தோட ரசிகர்கள் இளைய தளபதி விஜயினுடைய சரி 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 சரி, சும்மா கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை. இப்ப இன்னொரு ஆளை கேட்கிறேன், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் ஒரு பொண்ணு எல்லாருக்குமே தூக்குது. சரி சூர்யா, அங்க ஒரு பையன் யார் யாங்கிறான். சரி இப்போ ஒரு ஆளை கேட்கிறான், ஒரு நடிகரும் இல்லை வாழ்க்கையிலும் நடிக்கல, ஏபிஜே அப்துல் கலாமுடைய பக்தர்கள். நீங்க தான் இந்தியர்கள், நீங்கள் தான் தமிழர்கள். பாரத தாய் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், என்னுடைய நல்ல பிள்ளைகள் எங்கள் இங்கு இருக்கிறாள் என்று அவர் பாரத தாய் ஏங்கி கொண்டிருக்கிறாள். அவர்களெல்லாம் ஊத்தங்கரையில் இந்த பள்ளியில தான் இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். நாங்கள் அன்சிகா மோட்டுவாணியை ஆதரிப்போம், நயன்தாராவை ரசிப்போம், நமீதாவையும் ஆதரிப்போம். ஆனால் அப்துல் கலாம் சொல்வதைத்தான் கேட்போம். இதுதான் எங்கள் பள்ளி மாணவர்களுடைய விடுதல். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, பள்ளி மாணவர்களுக்கு ஒன்று சொல்றேன், தயவு செய்து உங்க பாதம் பட்டு தொட்டு நான் வணங்கி கேட்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய கடைசி மூச்சு வரை குடிபோதை பழக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டோம் என்ற சபதத்தை இன்றைய தினம் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு நாசமா போயிடுச்சு. அன்னைக்கு கும்பகோணம் பக்கத்தில் ஒரு ஊர், ஊர் பேரை சொல்ல மாட்டேன், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், பேச ஆரம்பித்தேன். தம்பி நல்லா கவனிக்க, நான் பேச ஆரம்பித்தேன் எடுத்த எடுப்பில் நம்ம சந்திரசேகரன் ஐயா உட்கார்ந்துருக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஆள் உட்காந்துருந்தார். நல்லா சரியான இவ்வளவு பெரிய உருவம், நம்ம வெங்கடேசனை விட பெரிய பாடி, கெடா மீசை பார்த்தா சாண்டோ மாதிரி இருக்கிறார். நான் பெரியோர்களே அப்படிங்கிறேன், அந்த ஆள் குடி போதையில் பெரியோர்களே என்றான். ஆனா தாய்மார்களே என்ன, அவனும் பின்னால தாய்மார்களே, இளைஞர்களே, நற்பணி மன்றத்தை சார்ந்தவர்களே, ஊர் தலைவர் அவர்களே, நிறுத்தியா, நீ பாட்டும் சொல்லிட்டு போனா நான் எப்படி பின்னால சொல்றது, விட்டு விட்டு சொல்றான். நான் அப்புறம் நம்மளுடைய அது மத்தூர் குணசேகர அண்ணன் மாதிரி அங்க ஒரு அண்ணன் இருந்தார், அவரை அழைச்சி இந்த ஆள் குடி போதையில பின்னால பின்னால பேசுறான், இவனை கிளப்பி விடுங்க அப்படின்னதுக்கு அந்த ஆள் எட்டி பார்த்துட்டு சொன்னான், யாரை வேணாலும் கிளப்பலாம், இவனை கிளப்ப முடியாதுன்னா. ஏன்னு கேட்டதுக்கு உங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறவனே அவன் தான், அவனை கிளப்பி விட்டு நான் எங்கடா போறது அப்படின்னா. இது இந்த தேசம் வேற ஒரு பாதையில். அன்னைக்கு சேலத்தில் புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட டிராஃபிக் போலீஸ் கிட்ட ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், தண்ணியை போட்டுட்டு இப்படி ஆடிக்கிட்டே வந்தான்ல, அவனீன்னு பாடிக்கிட்டு வந்தான் பாரு, போலீஸ் பிடிச்சிட்டே நில்டா, என்ன போலீஸ்கார் அப்படின்னா, தண்ணியை போட்டு ஓட்டுறிய அப்படின்னதுக்கு, இல்லை இல்லை பெட்ரோல் போட்டு தான் ஓட்டணும் அப்படின்னா, அவருக்கு சிரிப்பு வந்துடுச்சு, என்னடா இப்படி ஏட்டிக்கு போ, லேசாக வாட வருது ஊதுரா அப்படின்னார்ல, அவர் முகத்தை பார்த்து ஃபூன் ஊதுனால லைட்டாக வாட வருதுரா அப்படின்னு சொன்னதுக்கு இவன் சொல்கிறான், 50 ரூபாய்க்கு அதுக்கு மேலே எப்படி சார் வரும். இந்த தேசம் 6 வயது சிறுவன் வேலைக்கு சென்றால் தந்தை குடிகாரன் என்று அர்த்தம், 6 வயது சிறுவன் வேலைக்கு சென்றால் தந்தை குடிகாரன் என்று அர்த்தம், 60 வயதிலும் தந்தை வேலைக்கு சென்றால் பிள்ளைகள் குடிகாரர்களாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த நிலைமை மாறணும். இன்றிலிருந்து ஒரு சபதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், குடிபோதை கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்ற மாட்டோம்,
மற்றவர்களையும் பின்பற்ற விடமாட்டோம் என்று இந்த பள்ளியுடைய மாணவர்கள் சபதத்தை எடுங்கள். தமிழகம் நிச்சயமாக திருந்தும். கண்ணதாசன் அடிச்சானே, நானும் குடிச்சிருக்கே குடிப்போரை பார்த்திருக்கே, நல்ல புத்தி வருவதில்லை நினைவிலே, ஒரு நாய் கூட மதிப்பதில்லை தெருவிலே. இன்னைக்கு அது மாதிரி பாட்டு எல்லாம் வருதான்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உங்க உங்க பாட்டு ஒண்ணு வந்திருக்குதே, இவங்க பாட்டு புது பாட்டு, தீ பிடிக்க தீ பிடிக்க. இந்த பாட்டுக்கு 25 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைகள் கை தட்டினா பரவாயில்ல, 12 தான் ஆகும், இவன் கை தட்டுறான், கருமம் கருகி விடாது. இந்த பாட்டை போடும்போதுதான் கேமரா பிளைட் பக்கத்துல வந்து உன்னிப்பா எடுக்குது. அந்த பாட்டு அதுக்கு தான் கருகி போன உதட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்களாம் இவங்க, எல்ஐசி பிரீமியம். அடி கருப்பு நிறத்தி உடச்சி சில்லறைய தொலைச்சு, சில்லறையாவா நம்மால் தொலைச்சா மோடி அறிவிச்சதுக்கு அப்புறம் 2000 ரூபாய் தாளாவே தொலைச்சவன்லாம் இருக்கான். இன்னொருத்த கவிஞன் பாண்டாம் பாருங்க, ஐயோ வாடி புள்ள ஆதல்ல ஏன் கூப்பிடுற, ஆள் இல்லா வீட்டுக்குள்ள நீ ஏன் போற, என்ன ஆனா நல்ல பாட்டு ராகம் வந்திருக்கு. ஒரு பாட்டு பாடுறேன், நம்ம பையங்க தட்டுவாங்க பாருங்க, அதுக்கு 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 இந்த பாட்டுக்கு கை தட்டினாங்கன்னா விண்ணை கூட அதிர வைக்கும். நல்ல ராகம் இருக்கு புது பாட்டுல. தலை அஜித்துக்காக ஒரு பாட்டு கொடுத்தான், ராகம் நல்லா தான் இருக்கு. நல்ல பாடல் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் பாராளுமன்றத்திலேயே தமிழ் தமிழ் பாடல் பா விஜயனுடைய ஒவ்வொரு பூக்களுமே பாடலை பாடினார். அது போன்ற பாடல்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கத்திலிருந்து வரும் முன்னுரையை மட்டும் நான் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேல முன்னுரையை பாடித்தான் பேசி வழக்க போனதை சென்ற முறை வந்தப்ப 4-4.5 மணி நேரம் நடத்தினேன். இன்றைய தினம் நேரத்தினுடைய அருமை கருதி உடனடியாக இந்த முன்னுரையை அடி நிறைவு செஞ்சு எல்லோருக்குமே ஒரு 15 நிமிடம் நல்ல நகைச்சுவைகள் பாடல்கள் வருகின்ற போது இந்த நிகழ்ச்சியை நடத்தி தர வேண்டிய பொறுப்பு இந்த பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் ஆகிய உங்களுடைய கைகளில் ஒப்படைத்து டிஎம்எஸ் அவருடைய நெருங்கிய சீடர் வசந்த மாளிகை கலைப்பிரியர், அவரை தவிர வேற யாரும் அந்த அந்த பாடலை பாடுறது தமிழகத்து ஆள் இல்லை. ஐயா பேராசிரியர் கிரி சுரேந்திரன் அவர்கள் அறிவு விளக்கத்தையும் அதிக அறியாமை இருளகற்றும் அதிகாலை வெளிச்சமான பாடல்கள் கண்ணதாசன் காலம் வரை உள்ள அந்த காலத்தினுடைய பாடல்களே என்று அடியுடைய சார்பாக பாடுமாறு பேசுமாறு ஐயா கொடைவள்ளல் சந்திரசேகரன் அவர்கள் சார்பாகவும் கூடியிருக்கக்கூடிய அத்துணை பிள்ளைகள் சகோதர பெருமக்கள் சகோதரிகள் சார்பாக கேட்டுக்கொண்டு என்னுடைய முன்னுரைக்கு மட்டும் திரையிட்டு அமைகின்றேன். இடையிடையே நானும் பாடுவேன் பேசுவேன். நன்றி வணக்கம். வாங்க ஊற்றங்கரை முத்தமிழ் இலக்கிய பேரவையின் 5ஆம் ஆண்டு அருந்தமிழ் திருவிழாவை முன்னிட்டு இங்கு மிகச்சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இன்னிசை பாட்டு பட்டிமன்றத்தினுடைய நடுவர் வெங்கடசியா, அவர் பேரு ஆடுதுறை அழகு பன்னீர் செல்வம். ஆடுதுறை என்பது கும்பகோணத்து பக்கத்தில் உள்ள ஐயாவுடைய ஊர் பெயர். ஏன் அழகு பன்னீர் செல்வம் என்று பெயர் வைத்தார்கள் என்று இந்த கூட்டத்திலேயே நான் ஒருத்தன் தான் சிந்திச்சு பார்த்தேன். ஏன் தெரியுமா வைத்தார்கள் அழகு பன்னீர்செல்வம் என்று? அழகாக பாடி பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அழகாக பாடி பேசுபவர்கள் யாராக இருந்தாலும்
அவர்களை பன்னீர் தெளித்து வரவேற்க கூடிய இந்த தமிழ்நாட்டின் சிறந்த செல்வமாக விளங்கக்கூடிய நடுவர் உள்ளிட்ட அவையோர் அத்துணை பேரையும் என் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். ஆமாமா நடுவர் அவர்களே, ரொம்ப அருமையான தலைப்பு, அறியாமை இருள் அகற்றும் அதிகாலை வெளிச்சம் எது. நானு கண்ணதாசன் காலம் வரை உள்ள பாடல்கள் தான் அப்படின்னு பேச வந்திருக்கேன். முத காதல் பாட்டு எடுத்துக்கிறோமா. காதல்ல கண்ணதாசன் காலத்துல வாலின்னு ஒரு கவிஞர் இருந்தார், வாலிப கவிஞர் வாலி. அவர் பாடுறாரியா எப்படி சொல்றார் பாருங்க, அறியாமை இருள் அகற்ற மாதிரி என் காதலினுடைய அழகை ஒரு கலைஞன் பார்த்திருந்தால் அவளை சிலையாக வடித்திருப்பார், என் காதலினுடைய அழகை ஒரு புலவர் பார்த்திருந்தால் அவளை பாட்டிலே எழுதியிருப்பார். இவ்வளோ ஏன்யா, இயற்கை கூட என் காதலினுடைய அழகை பார்த்தால் காதல் செய்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காதலி அழகா இருக்காளா. வாலி எழுதி டிஎம்எஸ் பாடினார். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பார், எந்த புலவரும் அவளை பாட்டி வைப்பார். நல்லா கைய தட்டுங்களே. என் நிலைமைய பாருங்க, வெளியில வித்த காட்டுற நிலைமை ஆயி போச்சு. வித்த காட்டுறவன் கேட்டே வாங்க மாட்டான். இதெல்லாம் எனக்கு தேவையா? நல்ல கருத்து பாட்டு வரும்போது நல்ல கைய தட்டினாதான். ஒரு வாரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போய், எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். ஏமா அறியாம இருளகக்கூடிய பாடல்களை பாடினவங்களே, புது பாட்டு காதலிய வர்ணிடானா எப்படி வர்ணிச்சிங்க? காதல் எங்கயா வர்ணிச்சு, என்ன வர்ணல, நாங்க வர்ணிச்சோம்ல. கொடி மின்னல் போல ஒரு பார்வை, மானோ மீனோ என்கிறதே, போல ஒரு வார்த்தை, குழலோ யாழோ என்கிறதே. இது காதல் பாட்டு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் நடிகர்களே, நானு நடிகர் திலகம், கலைக்குரிசில், சிம்ம குரலோன், செவாலியர் சிவாஜி கணேசன் ரசிகர் நான். வசந்த மாளிகைன்னு ஒரு படம் வந்துருச்சுல நடுவர்களே, அந்த படத்தை நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன் தெரியுமா? ஏன் கடைசி வரைக்கும் கதையே புரியலையா ஐயா? ஐயா சிரிக்காதீங்கய்யா, கதை புரியாம இல்ல, நான் ரசிகன் என்ற முறையில் அப்படி ரசித்து ரசித்து அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்தில் சும்மா பாட்டு மட்டும் இல்லையா, வசனம் கூட அறியாமை இருள் அகற்றும் ஒரு குடிகாரனாக இருந்த என்னை என் காதலி திருத்தினாள் என்பதற்காக அவ்வளோ பெரிய மாளிகையை சிவாலியர் கட்டினால, அந்த மாளிகையை காட்டுறதுக்காக சிவாலியர் சிவாஜி கணேசன் காதலியை கூட்டி வருவார். வசனம்னா அதான் வசனம். என் கண்களை படைத்தான், என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல, சன்னதி. ஆண்டூர் மட்டி எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்திலே மின்னிக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் எங்கே எடுத்து வந்து தோழம் கட்டி தொங்க விட்டிருப்பேன். வானத்தில் இருவை பறித்து வந்து இந்த வசந்த மாளிகைக்கு வண்ண விளக்கால் அமைத்திருப்பேன். என்ன செய்வது, எனக்கு அந்த சக்தி இல்லையே, சக்தி இல்லையே. சிவாலியர் இயங்குவாரு. பின்னால கண்ணதாசன் பாட்டை எழுதினார். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே.
பொதுவா ஒரு பேச்சாளர் நல்லா பாடுனா பேசுனா கைத்தட்டக்கூடிய நடுவரை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் எழுந்து நின்று கைத்தட்டக்கூடிய ஒரு பண்புமிக்க நடுவர் இருக்கிறார் என்றால் அது ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வத்தை தவிர வேற யாரையுமே பார்க்க முடியாது. ஏமா, அறியாமை இருள் அகற்றக்கூடியவர்களே, நீங்க குடும்ப உறவை வளர்க்கிறாங்களோ இல்லையோ புது காட்டுக்காரங்க. சரி, ஒழுங்கா குடும்பத்தை வளர விட்ட தெரிஞ்சுக்கியா? இன்னைக்கு வரக்கூடிய பாட்டெல்லாம் குடும்பத்தெல்லாம் வளர விடலங்கிறீங்க. எங்க வளர விட்டுருக்கு நம்ம குடும்பம்? எங்க வளர விட்டுருக்கு? ஒரு வீட்டில் நடந்த சமாச்சாரத்தை நான் சொல்றேன். அது சொல்லுங்கன்றார் வெங்கடேசியா. புருஷங்காரே இப்படி படுத்திருக்கா, சரி, மனைவி அந்த பக்கம் படுத்திருக்கா, அதுதான் முறை. முறை கெட்டு போச்சு. அவங்க பெத்தெடுத்த 4 வயசு பிள்ளைய நடுவுல படுக்க விட்டாங்க. சிக்கல் வந்துருச்சா? இப்ப ராத்திரி 12 மணி. புருஷங்காரருக்கு கொஞ்சம் லேசா மனசுல சபலம் தட்டிருச்சு. அது இயற்கை தானே. அவன் இவங்க புதுப்பாட்டிலே சிக்னல் கொடுத்தான். படிச்சோடனே இந்த நடுவில் இருக்க பாருங்க, 4 வயசு பையன், அவன் எந்திரிச்சான் சிரிச்சான் படுத்துட்டான். குடும்பம் எப்படியா வளரும்? நானும் ஐயா நடுவராக இருந்து கேளுங்களே, தமிழ்நாடு முழுதும் சுற்றி சுற்றி வர்றோம்யா. ஒரு பஸ்ஸில் கூட உட்கார இடம் கிடைக்காம ஃபுட்போடு பிடிச்சி தாயா தொங்கிட்டு வர்றோம். 4 நாளைக்கு முன்னால் நிகழ்ச்சி இல்லை. இந்த ஃபுட்போடு பிடிச்சி தொங்குறதுனால எனக்கு தோள்பட்டையில் வலி. நான் நேராக வீட்டுக்கு போனேன். என் வீட்டுக்காரையே கூப்பிட்டேங்கவா, தோள்பட்டை வலிக்குது, கொஞ்சம் தைலத்தை எடுத்து தடவுன்னு. சத்தியமாக சொல்கிறம்மா, அவன் தைலமே கொண்டாடல. எங்கெங்க இங்கேயா வலிக்குதுன்னு தொட்டா என் வலி போயிருச்சியா? ஐயா, என்ன பொய், என்னமா பொய்? புருஷங்க மனைவி தொட்டானா புருஷங்கார வலி போகுமானா? போகும்னாரு என் கண்ணதாசன் காலத்துல வாழ்ந்த விந்தன் என்ற கவிஞர். பழகும் தமிழே பார்த்திபன் மகனே, அழகிய மேடி சுகமா சுகமா. இது பாட்டு நடுவர்களே. ஒரு அண்ணே, அவன் அம்மா அப்பா இல்லாத தம்பிய ரொம்ப அன்போடு வளர்த்தான். ஆனா அந்த தம்பி நன்றிய மறந்துட்டான். இதை நினைச்சு பார்க்குறான் அண்ணே. ஒரு நாயை வளர்த்துருந்தா கூட அது நன்றியோடு இருந்திருக்குமேடா. நான் என் தம்பியை வளர்த்து அவன் நன்றி கட்டு போயிட்டானேன்னு நினைக்கிறான். அந்த இடத்துல இப்போ பாருங்களேன், நாயை வளர்க்கும் போது நாய் குட்டி நாயாக இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, கையில் தடவி தடவி வளர்ப்போம். அதே நாய் வளர்ந்துருச்சுன்னா வளர்த்தவங்கால சுற்றி சுற்றி வரும்ல. இதை நினைச்சா அண்ணே பாடுனான் பாட்டு. கண்ணதாசன் எழுதி TMS பாடினார். கையில் வைத்து காத்திருந்தார் காலடி காத்து நின்றும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு. இது பாட்டு நடுவர். ஒன்று சொல்லிக்கிறேன் பெரியவர்களே, தாய்மார்களே, என்கிட்ட என்னோட நீங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு செய்தியை சொல்றேன். இரண்டு கைகளையும் சேர்த்து இறைவனை வழிபடுவதை காட்டிலும் இரண்டு கைகளையும் சேர்த்து இறைவனை வழிபடுவதை காட்டிலும் ஒரு கையை நீட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், ஒரு கையை நீட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்படி செய்தால் உதவி செய்யப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் தங்கள் இரண்டு கைகளையும் சேர்த்து உங்களை இறைவனாக வழிபடுவார்கள். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் இணைத்து நீ வழங்கும் செல்வம். இது பாட் பாட் பாட். ஒரு 2 செய்தியோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த பாருங்க வெங்கடேசன, ஆசையை 3 பிரிச்சான்ல, ஆசையை 3 பிரிச்சான். மண்ணாசைன்னா, பெண்ணாசைன்னா, பொண்ணாசைன்னா. இது தவிர இன்னொரு ஆசை இருக்கு தெரியுங்களா? என்ன?
திங்கிற ஆசை. ஒருத்த எனக்கு தெரிஞ்சு எக்கு தப்பா மின்னி பிடிக்க தின்னுட்டு வந்தேன். அவள்கிட்ட சொன்னேன், டே இப்படி தின்னா உன்னால நடக்க முடியாது, நிக்க முடியாது, பேசாம ரெண்டு விரலை விட்டு வாந்திடுறானே. அதுக்கு அவன் சொல்றான், ரெண்டு விரல் விடுற அளவுக்கு இடம் இருந்தா நான் வாழைப்பழத்தை தின்னுப்பேங்கிறாங்க. அவட்ட போய் இன்னத்தை பேசுறது நடுவர்களே, குளத்துல தூண்டி போடுறோம்ல, ஆமா எது மாட்டுது? மீன் மாட்டோம். சரி, அதே குளத்துல தவளையும் இருக்குல்ல, அது ஏன் மாட்டல? தவளை இருந்த இடத்துலயே இருந்துகிட்டு தனக்கு கிடைச்ச உணவு போதும் நினைக்குது, அதனால தவளை மாட்டல. இன்னும் கிடைக்காதா, இன்னும் கிடைக்காதாங்கிற ஆசையில மீன் அங்கிட்டு கிட்டி அலையுது, அதனால அது மாட்டிக்கிருச்சு. எவே எவே ஆசையில அலையிறானோ அவெல்லாம் மாட்டிக்கிடுவான். தூண்டில் தத்துவம் பட்டுக்கோட்ட சொன்னா யாருக்கு எதிராக சொந்தம்னு உனக்கு தெரியுமா? குட்டியாடு தப்பி வந்தா புள்ள நரிக்கு சொந்தம். என்ன பாட்டு முடிச்சிடறேன் சந்திரதரன் ஐயா, வெங்கடேசையா, ஒரு நான் செய்தியை நான் உனக்கு சொல்றேன் நடுவரை பத்தி. சென்ற ஆண்டு இவருடைய தம்பி காலமானார், நடுவருடைய தம்பி. அடுத்து இவருடைய தாயார் காலமான அடுத்த நாள் மூன்றாம் கேதத்துக்கு போயிருந்தேன். மூன்றாவது நாள் மனுஷன் பைய தூக்கிட்டு கிரியன கிளம்புகன்னு எங்கேன்னு கேட்டேன். பட்டிமன்றம் போவோம்னு. என்ன அழகு, இன்னும் ஒரு வாரமாவது போட்டும்னு. ஆ இல்லைண்ணே, எங்கள் அப்பா மூன்று ஆண்டுக்கு முன்னாள் இறந்தாரல்லவா, அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன தெரியுமா? பன்னீர், இந்த குடும்பத்தில் எவ்வளவு இன்னல்களும் இடையூறுகளும் ஏற்பட்டாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே. மக்களை சந்தி, நீ பேசு, பாடு, அவர்கள் ரசிக்கிறார்கள் அல்லவா, அந்த இன்முகத்தை நீ கண்டு வா, அதுதான் உன்னுடைய கடமை என்று தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற கடமையை இன்று வரை தாரக மந்திரமாக கொண்டவர் தான் நம்முடைய நடுவர். ஆனால் ஆக பாருங்க, சும்மா ஜம்முன்னு மஞ்சள் சட்டை வேட்டி நெத்தியில விபூதி குங்குமம், என்ன கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா வாழ்க்கையில்? இந்த செய்தியை கண்ணதாசன் சொன்னார், தண்ணியில் மீன் இருக்கும், தரையில் மான் இருக்கும். இப்போ ரெண்டையும் மாற்றி போடுங்க, தரையில் இருக்கக்கூடிய மானை தண்ணியில் போடுங்க, தண்ணியில் இருக்கக்கூடிய மீனை தரையில் போடுங்க, என்ன ஆகும்? ரெண்டுமே துள்ளிக்கிட்டு செத்து போகும் இல்லையா? அதை சொன்னாரியா, பார்த்தாக்கா ஆடு ரொம்ப நடிப்போம். டிஎம்எஸ் உடைய பாட்டு உடலும் உயிருமாக ஒன்றிருக்கும். ஆகவே இது போன்ற பாடல்கள் தான் அறியாமையை, அறியாமை என்ற இருளை அகற்றுகின்ற அதிகாலை வெளிச்சம் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த பெரியோர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி நவின்று விடைபெற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அழகா வசந்த மாளிகையினுடைய வசனங்கள்லாம் சொல்லி ஒரு அழகா தன்னுடைய விவாதத்தை நிரூபிச்சிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பலமா மதுரையிலேருந்து வந்திருக்கிறார், அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை கைதட்டி சொல்லுங்க. நான் எதுக்கு அடிக்கடி கைதட்டுங்க, நல்லா கலகலப்பா சிரிச்சு சிரிச்ச முகத்தோடு இருக்குன்னு சொல்லுனா, வாழ்க்கையில் மனுஷனா இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருந்தா தான் நல்லது வாழ்க்கை. சில பேர் சிரிக்கவே மாட்டான், உம்முன்னு இருப்பான், அணுகுண்டு போட்டது மாதிரி இருப்பான். அவன் அடுத்தவன் என்ன செய்ய போறான்னே தெரியுது. ஆனால் வாழ்க்கையில் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஒரு அழகாக சொன்னார். அவர்கிட்ட பேசும்போது பல்வேறு விதமான நகைச்சுவைகள் எல்லாம் வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது சொல்வாராம் எம்ஜிஆர். அப்போ தான் ஒரு தடவை பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை நான் ஒரு 5000 மேடைக்கு மேலே சொல்லியிருக்கிறேன். தம்பிகளா, நீங்களும் அதை தெரிஞ்சுங்க. எப்படி வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சட்டமன்றத்தில் கூட அவர் எழுந்திரிச்சு பேசும்போது கொஞ்சம் கலகலப்பாக நகைச்சுவையாக இருக்கும், பல்வேறு விஷயங்களை சொல்லுவார், கோபப்பட மாட்டார். அப்போ தான் என்ன வாழ்க்கை அப்படின்னு கேட்டப்ப எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை, பிறக்கும்போது தாயை அழவைக்கிறோம், பிறக்கும்போது தாயை அழவைக்கிறோம், இறக்கும்போது சுற்றி இருக்கிறவங்களையும் அழவைக்கிறோம், இருக்கும் போதையாவது 10 பேரை சிரிக்க வைப்போமே, இதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவம். அதுதான் இந்த பாட்டு பட்டிமன்றத்தில் ஒரு கலகல கலகல நகைச்சுவையோட ஓடணும். இதுக்கு மேலே கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும்.
நீங்க காதல் காதல் காதல்னு ரொம்ப ஆபத்து. அட எங்க ஊர்ல ஒரு ஏழை கூலி தொழிலாளி, அவன் பொண்ணுக்கு நான் தாயை இழந்த புள்ள, அம்மா கிடையாது, சின்ன வயசுலே தாய் இறந்துட்டான், அப்பா மட்டுமே வளர்த்தார். 12th ஸ்டாண்டர்டு படிக்க வச்சார், 12th ஸ்டாண்டர்டு படிக்க வச்சார். அந்த பொண்ணுக்கு செல்போனை வாங்கி தரல. இவன் கேட்டான், பெரியம்மாவுக்கு பேசணும், பெரியம்மாவுக்கு பெரியப்பாவுக்கெல்லாம் பேசணும், எல்லா பொம்பளை பிள்ளைகளும் செல்போன் வச்சுருக்கு, எனக்கு ஒன்றுமே எனக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பான்னு கேட்டப்ப ஒரு 400 ரூபாய்க்கு சைனா செட்டை வாங்கி கொடுத்தான், ஏழை கூலி தொழிலாளி. அந்த பொண்ணு சித்தப்பனுக்கும் பேசலை, மாமாவுக்கும் பேசலை, தாத்தாவுக்கும் பேசலை. யாரோ ஒரு பையனுடைய நம்பரை கிடைச்சிக்கிட்டு அவள்கிட்ட பேசி அடுத்த ஒரு வாரத்தில் ராத்திரியோட ராத்திரியாக ஊரை விட்டு கிளம்பிட்டான். போன வாரம் கேட்டேன் பெத்தவன்கிட்ட, உன் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போனாலே என்ன செய்தி தெரியுதா அப்படின்னு கேட்டப்ப அந்த தகப்பன் சொன்னான், செல்லும் செல்லமும் கொடுத்து வளர்த்த என் செல்ல மகள் தற்போது தொடர்பு எல்லைக்கு அப்பால்னான். இப்போ ஓ நிலைமை என்னடான்னு சுவிட்ச் ஆஃப் ஆகி ஒரு வாரமாக கிடக்குறான்டான். இன்றைக்கி இந்த டச்சு செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் பல வீடுகளில் பொம்பளை பிள்ளைகளுக்கும் வீட்டுக்கும் டச் இல்லாமல் போயிடுச்சு. படிக்கிற குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு சாதாரண மொபைல் வச்சுருந்தா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த பொள்ளாச்சியில் பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் 362 பேரை ஒரு 12 மிருகங்கள் சேர்த்து, மிருகங்கள் நான் அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கினார்கள் என்றால் காரணம் என்ன? செல்போன் தான் முதல் காரணம். நாகரிகம் இன்னைக்கு ரொம்ப மோசமாக போச்சு. இந்த சுடிதார்னு ஒரு ட்ரெஸ் வந்தது பாருங்க, அது உண்மையிலே நல்ல ட்ரெஸ், துண்டு விட உண்மையிலேயே பெண்களுடைய உடம்பு வெளியில் தெரியாது, பாதுகாப்பான ட்ரெஸ். அது வந்தப்ப 2000 வந்தப்ப இப்படி போடுவாங்களே, அதுக்கு என்ன பேர்? நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்போமே, இதுக்கு பேர் ஷால் இல்லை துப்பட்டா இதானே. 2004 பம்பாயிலேருந்து 2-3 நடிகை வந்தா தமிழ்நாட்டில் நடிக்கிறதுக்கு, நக்குமா நக்குமாலாம் வந்துச்சு. அதுகளை பார்த்துட்டு இந்த ரெண்டு பக்கமும் இருந்த ஷாலை நம்ம பொம்பளை பிள்ளைகள் ஒரு பக்கமாக போட்டுச்சுவோம். 2008 இன்னும் 4-5 பொம்பளை பிள்ளைகள் வந்தா பாரு தமிழ்நாட்டில் சினிமா நடிக்கிறதுக்கு, அதுக்கு ரொம்ப ஆபாசமாக நடித்தால நம்ம பிள்ளைகள் சாலை தூக்கி எறிஞ்சிடுச்சு. அப்புறம் ஏன் சமுதாயத்தில் ஒரு கேவலமான நிலைமைகள் நடக்காது? கொஞ்சம் ஆபத்தான சூழ்நிலையில் தான் தேசம் இருக்கிறது. நாகரிகம்ங்கிறது அதிகமாக போக போக நம்முடைய கலாச்சார சீரழிவுகளுக்கு நாம் வழிவகுக்கிறோம். அது நம்முடைய பையங்களுடைய வாழ்க்கையும் நாசமாக்குது, பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கு. தயவு செய்து நம்முடைய தமிழனுடைய பண்பாட்டை மறந்துவிடக்கூடாது என்ற இருக்கும். நமக்குன்னு இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை நாம் விட்டு கொடுத்துடக்கூடாது என்பதை இடையில நினைவுபடுத்தி, இப்போ உங்கள் எல்லாரையும் அவர் கலகலகலன்னு கொண்டு போகிறதுக்கு பாண்டிச்சேரியிலிருந்து அன்பு மகள் கௌதமி அவர்கள் இப்போது வருகிறாங்க இந்த காலத்தினுடைய பாடலுக்காக. ஹலோ ஹலோ, நான் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக வைங்கண்ணா, ஒரு 5-6 கிலோ கல்ல தூக்கி வைங்க. ஹலோ சார், நல்லா எனக்கும் கொஞ்சம் மானிட்டர் வால்யூம் அதிகமாக வைங்க சார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், சரியாக தமிழ் பேசுபவனை குரு குருவென பார்க்கிறான். அவனை பொறுத்தவரை மம்மி டேடி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம். அவனை பொறுத்தவரை மம்மி டேடி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா அப்பா அத்தை மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழனையை வணங்கியின் வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்களே. சில ஊர்லாம் நல்ல கை தட்டுங்க, அதுக்கப்புறம் தான் இந்த புள்ள கம்பியில நடக்க போகுது. ஆமா, தமிழ் எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க. சில ஊர்லாம் ஒப்புக்காக பேசுவோம், சில ஊர்ல உப்புக்காக பேசுவோம், சில ஊருக்கு டப்புக்காக பேசுவோம். நட்புக்காக ஒரு பட்டிமன்றம் நடக்குதுன்னா அது இந்த தமிழ் இலக்கிய பேரவை ரசிகர்களுக்காக மட்டும்தான் நடக்கும். கை மட்டும் தட்டுங்க, சத்தம் போட்டீங்கன்னா எனக்கு என்ன பேசணும்னு மறந்துடுது. ஓகே ரைட். அழகான குட்டீஸ், நல்ல அருமையான இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கீங்க ஐயா.
அட நான் ஏன் தெரியுமா பாண்டிச்சேரில இந்த ஊத்தங்கரை வந்திருக்கேன் ஏன் ஏன் வந்திருக்கேன் காசு வாங்குறதுக்காகவா பின்ன நெவர் சத்தியமா எனக்கு காசு வேணும் இத தொடர்ந்து ஃபாலோ பண்ணு டீம் நல்லா இருக்கும் நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதீங்க ஐயா விட்டுவீங்க அப்படியே கொடுத்தாலும் இந்த புள்ள வாங்கி அப்படி பிச்சி பிச்சி கொடுத்துற போகுது அதெல்லாம் பேசுற 12500 கவர்ல கரெக்ட்டா குடுக்குற நடுவர் நீங்க அட நிமிந்து நேரா உட்காருங்கலாம் ஐயா நான் நிமிந்தா உட்கார்ந்திருக்கேன் நான் மட்டும் இல்ல நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டமே கொஞ்சம் நிமிந்து உட்கார்ந்திருக்கேன் அட நான் ஏன் தெரியுமா பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்கேன் ஏன் தெரியுங்களா உங்க அழக வர்ணிக்கதா சொல்லுமா 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 ஏனா ஒரு அழக வர்ணிக்கணும்னா ஒரு அழக வர்ணிக்கணும்னா அது இன்னொரு அழகால தானங்க முடியும் நகைச்சுவை நடிகன்னா தமிழ்நாட்டினுடைய திரையுலகத்துல 50 வருஷ கால நகைச்சுவை நடிகன் நாகேஷ் ஒரு ஆள் தான் ஆமாங்க ஐயா ஒரே வசனம் போதும் திருவிளையாடல்ல உன்னுடைய பாடலில் பிழை இருக்கிறது கவிஞரே அப்படின்னப்ப இருக்கட்டுமே எவ்வளவு இருக்குதோ கழிச்சுட்டு மீதியே கூடடா ஏன்டா உயிரை வாங்குற ஆமாங்க ஐயா அந்த ஆள் தான் கேட்டான் அவர் கூடங்க அப்ப இருந்தார் இப்ப இல்ல ஆமா நல்லா பாடுறீங்க ஐயா உங்களை பாடும் போது பாக்கையில டிஆர் மகாலிங்கம் ஐயா மாதிரி 8 கட்டையில பாடுறீங்க உங்க குருநாதர் மாதிரி ஆமா அவர் கூடங்க அப்ப இருந்தார் இப்ப இல்ல இப்ப என்னதான் சொல்ல வர ஐயா நீங்க காதல் கவிதை சொல்லுவீங்க பாருங்க அந்த ஸ்டைல பாக்கையில எனக்கு ஜெமினி கணேசன் ஐயா ஞாபகத்துக்கு வராருங்க ஆ ஆ அட 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 காதல் மன்னன்னா தமிழ்நாட்டு சினிமா உலகத்துல ஜெமினி கணேசன் தான் ஆனா நம்ம ஆளுக அவரை சாம்பார் சாம்பார்மா அவர் கூடங்க ஐயா அப்ப இருந்தார் இப்ப இல்ல நீ அம்மா அழுற பணம் யாற்ற வாங்குறதுன்னா உட்கார் 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 என்னை பத்தியே கவலை இல்லை பணம் யாரு கொடுப்பாங்கன்னு வருது பாரு எப்படிப்பட்ட டீம் எல்லாம் கூட இதுதான் அந்த காலத்துல சொன்னா பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே ஆனா நீங்க யாருங்கிற விஷயத்தை உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்குன்னு சொன்ன பாட்டு இந்த காலத்து பாட்டுங்கய்யா நீ நான் யாருன்னு நீங்க யாருன்னு அப்படி வந்ததுல இருந்து கிரி சுரேந்திரன் ஐயா உங்களை பார்த்து நடுவர் அவர்களே நடுவர் அவர் நடுவர் நடுவுல எல்லாம் எங்கங்க ஓரமாவா இருக்கிறீங்க என்னங்க பாட்டு உங்களை பத்தி வர்ணிக்கணும்னா அது இன்றைய திரை இசை பாடல் எங்களால மட்டும் தாங்க ஐயா முடியும் என்ன பத்தி நீ பாட போற ஆமா அப்ப என்ன பத்தி ஒரு பாட்டு இருக்கு ஆமா நான் கை தட்டுங்க கை தட்டுங்க எல்லாம் கேட்க மாட்டேன் அவங்களே கை தட்டுவாங்க அப்படியா ஆமாங்க ஐயா பாடுமா நம்ம முதல் நாள்லி நல்ல முதல் நாள்லி நல்ல முதல் நாள்லி இப்படியேதான் பண்ணாங்களா சாப்பிட என்ன கூப்பிடு மொய்யக்கைய அண்ணனை கூப்பிடு மதுரையில இருந்து வந்திருக்கிறார் ஐயா பாத்தீங்கன்னா மலையாள மாந்திரிகவாதி மாதிரியே ஒரு அட உட்கார்ந்துட்டு உங்கள் பாட்டில் பண்பாடு இருக்கிறதா உங்கள் பாட்டில் கலாச்சாரம் இருக்கிறதா உங்கள் பாட்டில் நாகரிகம் இருக்கான்னு கேட்டாங்களாங்க ஐயா அவங்க பாட்டில் என்னங்க இருக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க நதி எங்கே போகிறது நதி கடலை தேடி போவத மதுரைக்கா வரும் என்னங்க பாட்டு அடுத்த ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க இதுவரை ஆண்களை தொட்டதில்லை இரண்டுக்கு மேல் பிள்ளை பெற்றதில்லை இதுவரை ஆண்களையே தொட்டதில்லை ரெண்டு பிள்ளை எங்க இருந்து வந்தது எல்லா இப்ப இது சரி அடுத்த ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க 16 வயதிலே 17 பிள்ளையம்மா இது என்ன அர்த்தம் எல்லாம் ஆதரவு இல்லாத பிள்ளைகள்மா ஆமா பழைய பாட்டுக்கு வக்காலத்தை வாங்கினா உங்களால மட்டும் தாங்க ஐயா முடியும் நான் கேக்குறேன் அந்த காலத்துல எல்லாம் ஆண்கள் தாங்க பெண்களுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் அந்த காலத்தெல்லாம் பெண்களுக்கு ஆண்கள் தான் பாதுகாப்பு தனியா நாங்க போக மாட்டோம் கூட வந்து சித்தப்பாவோ அப்பாவோ மாமாவோ புருஷனையோ அழைச்சிட்டு போவோம் ஆனா இன்னைக்கு
21 நூற்றாண்டுல பெண்கள் நாங்க தான் ஆண்களின் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் தெரியுமா? இப்ப ரசிகர்களே ரெண்டா பிரிஞ்சு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றேன், இப்ப பைக்ல நீங்க தனியா போறீங்கன்னு வெச்சீங்களே, டிராஃபிக் போலீஸோ காவல் துறை நண்பர்களோ வழி மறிச்சு நிறுத்துவாங்க. ஆமா, நில்லு, உன்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கா, லைசென்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா, இதே ஒரு அழகான மனைவியை பின்னால் அழைச்சிட்டு போகும்போது எந்த காவல் துறை அதிகாரி டிராஃபிக் போலீஸோ வழி மறிச்சு நிறுத்த மாட்டாங்க. இன்னொரு தர சொல்ல மாதே, இப்ப பைக்ல தனியா ஒரு ஆண் போறாங்கன்னு வெச்சீங்களே, டிராபிக் போலீஸ் காவல் துறை நண்பர்கள் வழி மறிச்சு நிறுத்துவாங்க. கண்டிப்பா நில்லுங்க, லைசென்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, பிரேக் இருக்கான் வரையும் கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க, ஃபைன் போடுவாங்க, போடுவாங்க, 500 ரூபாய் அபராதம் கொடுப்பாங்க. இதே ஒரு அழகான மனைவி பின்னால போகும்போது எந்த காவல் துறை அதிகாரி டிராபிக் போலீஸ் வழி மறிச்சு நிறுத்த மாட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவனே தான் ஒரு பிரச்சனையோட போயிட்டு இருக்கானே. பிரச்சனையே பின்னால உட்கார்ந்திருக்கு, அவன்கிட்ட போய் எப்படியா இன்சூரன்ஸ் காப்பா? அதெல்லாம் இல்லைங்கய்யா, இங்க ஏகப்பட்ட கைத்தட்டல் வரத பார்த்தா பிரச்சனையோட தான் இருக்காங்க போல இருக்குங்கய்யா. ஆனா பெண்கள் எங்களுக்குலாங்க சிக்கன் சமைக்க தெரியாது, ஆனா சிக்கனமா இருக்க தெரியும். எங்களுடைய நடைய பார்க்காதீங்க, எங்களுடைய நடத்தைய பாருங்க. புருஷன்ட்ட கத்தி கத்தி பேசுவோங்க ஐயா, ஆனா குத்தி குத்தி பேச மாட்டோம். ஆமா, அதனாலதான் சில பேர் திருவண்ணாமலைக்கு போனவன் திரும்பியே வரமாட்டான். இல்லங்கய்யா, எங்களுக்கு நீங்க மோட முடிச்சு போட்டது, நாங்க வலது கால எடுத்து வச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்களுடைய வாழ்க்கை இயேசுநாதருக்கு பின்னாடி ஏற்படுற ஒளிவட்ட மாதிரி வாழ்க்கை பிரகாசமா இருக்குங்கய்யா. அதனாலதாங்க எங்களை வீட்டு குத்து விளக்குன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுங்களா, கம்மலா நார்ந்தா உன் காதர உரசிருப்பேன், என் வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா எனக்கு வாழ்க்கையே கெத்து. இப்படி பாடணும், அதை விட்டுட்டு நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாமும் முழு பாட்டை நீ பாடுனா நம்ம பிள்ளைகள் தூங்கிடுவான். ஆமாங்க ஐயா, பாட்டுனா ஒரு உற்சாகமா இருக்கணும், ஒரு அதிகாலை வெளிச்சத்துல திடீர்னு தூங்கிட்டு இருக்கவங்க தட்டி எழுப்புற மாதிரி இருக்கணும். இப்படி இழுவையா இருக்க கூடாது. கிரி அங்கிட்டு இங்கிட்ட ஆனாரைய, அவருக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்கு. இந்த காலத்துல அது மாதிரி பாட்டு எல்லாம் கேளுங்க ஐயா. எப்படி பாட்டு இருக்கு தெரியுங்களா, ஜிங்கு ஜிங்கு இப்படி இருக்கணும். இது மாதிரி பாட்டு தான் தமிழ்நாட்டுல இரியா அறியாமை இருள் அகற்றக்கூடிய பாடல்கள் இந்த பாட்டு. ஆமாங்க ஐயா, ஜிங்கு ஜிங்குன்னு. ஆமாங்க ஐயா, நீங்க காதலிச்சிருக்கீங்களா? நீங்க காதலிச்சிருக்கீங்களா? நம்ம பட்டையையும் விபூதியையும் பார்த்துட்டு இந்த ஆளுக்கு எங்கடா காதல் வந்திருக்க போகுதுன்னு நம்ம ஆளுக்கு நம்ம பையங்க கை தட்டுறாங்க. நான் காதலிக்கும் போதெல்லாம், கிருபா நல்லா கேளு, நான் காதலிக்கும் போதெல்லாம் செல்போன் கிடையாது. சரி, 30 வருஷத்துக்கு முன்னால செல்போன் கிடையாது. சரி, அந்த புள்ள கடலூர், ஏன் உயரம், ஏன் உயரம், என்னை விட கலர், என்னை விட டாப்பா பாடுவா. அப்படிங்களா? ஆமா, எப்படி செல்போன்லாம் கிடையாது, 10 பைசா கார்டு வாங்கி தபால் ஆபீஸ்ல வாங்கி மாசம் 3 லெட்டர் போடுவேன். மஞ்ச கலர் கார்டு, மஞ்ச கலர்ல 10 பைசா, என் உயிரே தயிரே வெங்காயமேனு ஏதோ எழுதிட்டு இருப்பேன். சரி, மாசம் 3 லெட்டர் போட்டேன், கொஞ்ச நாள் இல்ல, 6 வருஷம் காதலிச்சேன். அடேங்கப்பா, 6 வருஷம் கல்யாணமும் ஆச்சு. என்னங்க ஐயா சொல்றீங்க? அந்த தபால்காரனே கட்டிக்கிட்டான். பட்டிமன்றம் முடிஞ்சிச்சு, நடந்து கீழே போயிட்டே இருக்கிறோம், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல, அந்த நேரத்துல, அந்த நேரத்துல ஒரு பெரிய பொதக்குழி இருக்கு. பொதக்குழி
அந்த பொதுக்குள்ள நீங்க மட்டும் தொப கட்டின்னு விழுந்துறீங்க. நான் பட்டிமன்றம் முடிஞ்சு நடந்து போறேன், ஒரு பெரிய பொதகுழி இருக்கு, அந்த பொதகுழியில நான் மட்டும் விழுவுறேன், நீங்க எல்லாம் விழுவல. நாங்க என்னங்கய்யா பாவம் பண்ணோம்? அது நல்ல நல்ல செய்தான் சொல்லு. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்துல நான் பாட்டா பாடுவேன். கிரி கையப்படி, கோபி என்ன கையப்படி, கிருபா கையப்படி அப்படிம்ப. ராணியை கூப்பிட மாட்டேன். தவறி என் மேல விழுந்தான்னா ரெண்டு பேரும் பொக்குலின்னு வச்சுதான் தேக்கி ஆகணும். திரும்ப எழுந்திருச்சு வந்தா அனகொண்டா மாதிரி இப்படி இருப்போம். கத்துவீங்க, கதறுவீங்க, கையை கால போட்டு உதறுவீங்க. ஆனால் காதலில் விழுந்தவர் ஏனோ என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று ஒருபோதும் சொல்வதில்லைங்கய்யா. ஏன் தெரியுமா? பெண்களின் கண்கள் ஒரு இன்ப புதைக்குழி. அதில் விழுந்தவர் ஏனோ என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று ஒருபோதும் சொல்ல மாட்டாங்கய்யா. ஏன் தெரியுமா? நம்ம பசங்களுக்கே தெரியும், என்னைக்கு இதுல விழுந்தோமோ இந்த ஜென்மத்துல மீள முடியாதாங்கிற முடிவோட அவன் உட்கார்ந்திருக்கான். காதலர்கள் செத்தாலுங்கய்யா, காதலர்கள் இல்லைனாலும் அந்த காதல் மட்டும் வாழணும். புனிதமான காதல் நாங்க எப்படி தெரியுமா சொன்னோம்? பழச மரக்கலையே பாவி ஐயா. பொண்ணு யாருங்கய்யா? புதிய திரைசை பாட்டா இருக்கணும், அதுவும் கானா பாட்டா இருக்கணும். ஐயா எப்படியாவது யோசிச்சு சொல்லிடுங்க ஐயா. ஊத்தங்கரையில முதன்முறையா இந்த கேள்வியை இங்க நான் உங்க அரங்கேற்றம் செஞ்சிருக்கிறேன். பொண்ணுன்னா யாரு? யாரு? நம்ம ஆடியோ அருமையா இருக்குது. எனக்கு கொஞ்சம் மானிட்டர் கொஞ்சம் வால்யூம் ஏத்திங்க. எனக்கு மட்டும், என்னுடைய மைக் மட்டும் மானிட்டர். ஐயா பாடிட்டா கைத்தட்டல் கொடுங்க, முயற்சி பண்ணுவாங்க. எனக்கு கைத்தட்டல் வேணாம், நான் பாடுறேன். தமிழ்நாட்டு பாடகர்கள்லையே மேடையில் ஏறி நின்னார்னா ஒரு பாட்டுக்காரர் ஊத்தங்கரை அம்மன் கோவிலுடைய விபூதியையும் குங்குமத்தையும் நெத்தியில் வச்சுக்கிட்டு கலகலப்பா மங்களகரமாக நிற்கிற ஒரே பாட்டுக்காரர் யார் தெரியுமா? தேனிசை தென்றல் தேவா ஒருவர் தான். கானா பாட்டுக்கே தனி மரியாதை கொடுத்தவர் தான். நீ என்ன கேட்ட? பொண்ணுன்னா யார்? பொண்ணுன்னா யார்? ஏன் கிருபா பாடிடுவோமே, நமக்கா தெரியாது? நான் பாடுறேன், பாடி முடிச்சோடனே கை தட்டுங்க. எனக்காக இல்லை, இந்த பாடல்ல எந்த விதமான ஆபாசம் கிடையாது. தேவாவுடைய எந்த பாட்டா இருந்தாலும் சரிதான், ஆபாசங்கிறது கண்டிப்பா கிடையாது. பாட்டுமா? ஒரு ஆபாசமும் இந்த பாட்டு கிடையாது. ஆனா எந்த ஊர்ல எந்த கேள்வி கேட்டாலும் அழகா பதில் சொல்றதுல உங்களை மட்டும்தாங்க முடியும். ஆனா நான் எனக்கு கல்யாணம் ஐயா 6 வருஷம் ஆகுதுங்கய்யா. 6 வருஷத்துல என் மாமா எனக்கு ரெண்டு கூடை பூ வாங்கி கொடுத்தார். ரெண்டு கூடையில உனக்கு பூ வாங்கி கொண்டாந்து கொடுத்தார். ஆமாங்கய்யா. உனக்கு மட்டும் ரெண்டு கூடையில எதுக்கு பூ? ஒரு பாசத்துலங்கய்யா. ஒரு கூடையில மல்லிகை பூ, ஒரு கூடையில சாமந்தி பூ. மல்லிகை பூவை தலையில வைக்கலாம், சாமந்தி பூவை எங்க வைக்க முடியும்? ஊத்தங்கர கோயில்ல கொண்டு போய் தரலாம். நான் கேட்டேன், ஏ மாமா இந்த சாமந்தி, இந்த மல்லிகை பூவை என் தலையில வச்சுட்டு இந்த சாமந்தி பூவை சாமிக்கா வைக்க போறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன தெரியுங்களா சொன்னாரு? என் சாமியே நீதானடின்னு சொன்னாரு ஐயா. ரொம்ப பெருமைப்படாத, அவர் உன்னை போட்டோல பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. கொஞ்சம் நிதானமா இருமா, மாப்பிள்ளைய கண்காணிச்சுக்கிட்டு. இல்லைங்க அப்பெல்லாம் நம்பாதீங்க. மாமாவுக்கு எனக்கும் சின்ன சண்டை கூட வரக்கூடாதுன்னு வாரத்துல 7 நாள் விரதம் இருக்கேங்க ஐயா. செப்பா வெள்ளி அம்மனுக்கு விரதம் இருக்கேன், வியாழக்கிழமை குபேரனுக்கு விரதம் இருக்கேன், சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை துர்க்கைக்கு விரதம் இருக்கேன். இப்படி ஒவ்வொரு நாளும் மாமாவுக்கு எனக்கு சின்ன சண்டை கூட வரக்கூடாது விரதம் இருக்கிறேங்க ஐயா. உந்த விரதமும் வேணாம், வீட்டுல நீ மௌன விரதம் இருந்தாலே பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க. அவரு என் போட்டோக்கு மாலை போடணும்னு அவரு நினைச்சா கூட எனக்கு என்னைக்குமே சாமி அவர் தானங்கய்யா. அந்த சாமி கிட்ட என்ன தெரியுமா சொல்வேன்? சாமி கிட்ட சொல்லி வச்ச செல்லங்கீரையே உங்க
உங்க மனைவி உங்களுக்கு ஒரு காபி பொட்டம் தரங்கனு வெச்சுப்போங்க ஐயா அந்த காபில ஈ விழுந்துருது ஏன் சம்சாரம் எனக்கு காபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கறா அதுல ஈ விழுந்துருது ஆமா எப்படி திட்டுவீங்க அந்த நேரத்துல நான் பாட்டா பாடிட்டு இருப்பேன் அட தட்டுக்கட்டவள கண்ணு எங்க பின்னாலயா வச்சிருக்கான் ஆண்டவன் காபில ஈ விழுந்துருக்குடி பாத்து போடப்படாதான் பே இப்படி தான ஐயா திட்டுவீங்க ஆனா ஏ மாமாவுக்கு நான் காபி கொடுக்கும்போது காபில ஈ விழுந்துச்சுனா ஏ மாமா என்ன பார்த்து என்ன தெரியுமாங்க ஐயா சொல்வாரு என்ன சொல்வாரு நான் தான் உன் காபிக்கு மயங்கி விட்டேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டதே அதே ஒரு பள்ளி விழுந்துதுனா அவர் குடும்பமே மயங்கி தான் கிடக்கும் இல்ல ஏங்க நம்மள பள்ளி விட்ட நம்ம புருஷனை குடுப்போமாக்கா தெரியாது சூடுல வெந்து போய் தொப்பு தொப்புன்னு சத்தம் கேக்கும் இல்லங்க ஐயா கல்லானாலும் கனவே புள்ளானாலும் புருஷன் ஆபானாலும் ஹஸ்பண்டே கட்டிங்கானாலும் கணவன் வாழ்றவங்க பெண்கள் நடுறவங்க ஏமா நீ பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்கறன்னு எனக்கு தெரியுமா சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்னங்கய்யா பெருசா வித்தியாசம் என்ன ஒரு 33 ரூபாய் தான் வித்தியாசங்கறான் எனக்கு தெரியாது போய் பார்த்தவனோ சொன்னதுதான் நான் எங்க போனே வேலை தானங்க வித்தியாசம் ஆனா ஏ மாமாவை நீங்க மட்டும் தான் ஐயா பாத்துக்கிறீங்க ஆமா வேற யாருக்கும் தெரியாது நம்ம குழுவுல யாருக்குமே இந்த பொண்ணோட மாப்பிளைய பத்தி தெரியாது சார் நீங்க கூட பார்த்தது கிடையாது நான் பாத்துர்க்கேன் எப்படி தெரியுங்களா இருப்பாரு இந்த ஊர்ல ஊத்தங்கரை பெண்களுக்கு கூட என்னோட கணவர் மாடல்ல கூட கிடைக்க மாட்டாங்க ஐயா கிடைக்க கூடாது நீ வேற அவர் எப்பேர்பட்ட மனுஷன் உண்மையா சொல்றேன் இந்த ரசனை உங்களுக்கு தெரியாது எப்படி தெரியுங்களா ஐயா இருப்பாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி இருப்பாருங்க அழகா நானும் பார்த்தேன் நாலு பேருக்கு மத்தியில இருந்தா ஆளே தெரியாது கட்டபொம்மன் தான ரொம்ப குட்டபொம்மனா ஏங்க ஐயா குள்ளமா இருக்கறாருன்னு ஆளை வச்சு நீங்க முடிவு பண்ணாதீங்க பொங்கல் அன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சன் டிவில லைட் டெலிகாஸ்ட் பாத்தீங்கல்ல நான் பார்த்தனே அதுல ஏ மாமாவ வேர்க்க விறுவிறுக்க நீங்க பாத்துக்கலாம் நான் பார்த்தேன் பாத்தீங்கல்ல மாடு பிடிக்க போவல அவரு தண்ணி பாக்கெட் வித்துட்டு இருந்தார் வாட்டர் பாக்கெட்னு ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து தான் வேலை பார்த்தாரு ஏங்க ஐயா மொட்டையோ சொட்டையோ ஒல்லியோ தொப்பையோ சுகரோ பிகரோ ஏ புருஷ எனக்கு வீரபாண்டி கட்டபொம்மன் தானங்கய்யா இதுதானங்க என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுத்தது வீரத்திலே கட்டே பொம்மே ரோசத்திலே உம்மே தரன் சூரத்தில நீ ஒரு தேசிங்கடா புருஷனா யாருங்கய்யா ஆரம்பத்துல இருந்து நீதான் என்ன கேக்குற சரி நான் சொல்லி புறனே என்ன கேக்குற புருஷனா யார் இது என்ன நமக்கு தெரியாதா கிரி எல்லாருக்கும் தெரியாதா தாலி கட்டணும் புருஷன் இல்லங்க கவிஞர் கண்ணதாசன் சொல்லாதத பாண்டிச்சேரி கௌதமி சொல்றங்க புருஷனா யாரு எழுதிங்க இருமா பேனா எடுத்துக்கறேன் இருமா சொல்லுமா 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 வாலிப கவிஞர் வாலி கூட சொல்லுங்க அவருக்கும் தெரியல ஆமாங்க ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கும் கவிஞர் வைரமுத்து கூட சொல்லல இறந்து போன கவிஞர் நா முத்துக்குமார் ஐயா கூட சொல்லல பேனாவுல இங்கு காஞ்சிருச்சு சொல்லு சீக்கிரம் புருஷனா யாரு தெரியுங்களா சன் உதிப்பதற்கு முன்பு சன் உதிப்பதற்கு முன்பு புரு காஃபி போட்டுட்டு இருந்து யாரெல்லாம் தன் மனைவி எழுப்புகின்றாரோ அவர்தான் புரு சன் புருஷன் இன்னொரு தடவை சொல்லு சன் உதிப்பதற்கு முன்பு சன் உதிப்பதற்கு முன்பு புரு காஃபி போட்டுட்டு இருந்து யாரெல்லாம் தன் மனைவி எழுப்புகின்றாரோ அவர்தான் புரு சன் புருஷன் ஏன் நேரா வந்துருவோமே சூரியன் கிளம்புறதுக்கு முன்னால யாரு காபி டீ போடுறாங்களோ அவன் புருஷன் அவ்வளவுதாங்க ஐயா அப்படி பார்க்கப்படா எல்லா ஊர்லயும் டீ கடைக்காரர் தான் இது என்ன ஐயா ஊத்தங்கரையில இவ்வளவு கைத்தட்டல் வருதுங்க ஐயா எல்லா விவசாயத்துக்கு வேலைக்கு போறவங்க 4 மணிக்கு ஒரு கப்பு அடிச்சிட்டு தான் போவோம் ஆனா ஏ மாமாலாம் 4 மணிக்கு பெட் காஃபி குடுக்குறாருங்க ஐயா நானும் பார்த்தேன் போன வாரம் பெட்ல தான இருந்தாரு இல்லங்க தாலிய கட்டிய பின்னே தள்ளி நிக்கலாம் பணக்காரனின் மகன் செலவாளி செலவாளியின் மகன் கடனாளி கடனாளியின் மகன் பொறுப்பாளி பணம் சுழண்டு கொண்டே இருக்குங்க இன்னைக்கு என்கிட்ட இருக்கும் நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும் ஆனா பணத்தையும் வாயையும் சரியா பயன்படுத்தணும் இல்லைன்னா மதிப்பு ரெண்டுக்குமே இல்லாம போயிடும் அததான் ஒரு புது கவிஞன் அழகா சொல்வாரு காந்தியின் சிரிப்பு எல்லா ரூபா நோட்டுகளிலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது காந்தியின் சிரிப்பு எல்லா ரூபா நோட்டுகளிலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது நாம் தான் ரூபாவிற்கு தகுந்தது போல் சிரிப்பை மாற்றுகிறோம் சொல்வாங்க நல்ல செய்தி
நம்ம கவிஞர் அறி அறிவுமதி அண்ணா இருக்கிறாரு, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. என்ன சொன்ன? காந்தியின் சிரிப்பு எல்லா ரூபா நோட்டுகளிலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. நாம் தான் ரூபாவிற்கு தகுந்தது போல் சிரிப்பை மாற்றுகிறோம் சொல்வோம். நம்ம நாட்டில் 5 ரூபா நோட்டுல இருந்து 2000 ரூபா நோட்டு வரைக்கும் எந்த நோட்டா இருந்தாலும் காந்தி படம் தான். ஆமாங்க ஐயா, வேற யாரு படமும் இருக்கு கிடையாது. ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, எல்லா ரூபா நோட்டுலயும் காந்தி படம் இருக்கு, ஆனா மகாத்மா காந்திக்கு கடைசி மூச்சு வரைக்கும் அவருக்கு பேங்க்ல கணக்கே கிடையாது. ஆமா, பேங்க் அக்கௌண்டே இல்லாதவர் மகாத்மா காந்தி, கணக்கு இல்லாதவர் அர்த்தம். அதனாலதான் சில பேர் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னா காந்தி கணக்குல எழுதிக்கிடாமா, ஏன்னா இல்லாத கணக்கு திரும்ப கிடையாது. அந்த காந்தி தாத்தா நோட்டை எப்படி தெரியுமா, எங்க பாட்டுல தேடணும், தேடி நண்பர்களே, நேரத்தின் அருமை கருதி ஒரு தாய் தன் குழந்தையை பெறுவதற்காகத்தான் அழ வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தையை பெறுவதற்காகத்தான் அழ வேண்டுமே தவிர பெற்றதற்காக ஒருபோதும் அழக்கூடாது. பிறக்கும் போது தொப்புள் கொடி உடைகிறது, இறக்கும் போது மண்பானை உடைகிறது, இருக்கும் பொழுது நல்ல மனங்களை உடைத்து விடாதீர்கள் என்று கூறி பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் அனைத்து விஷயமும் அறியாம இருள் அகற்றும்னா இன்றைய திரையிசை பாடலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி இவர்கள் மூவரும் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும் என்று தேடுபவர்கள், இவர்கள் மூவரும் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும் என்று தேடுபவர்கள், நாங்கள் இருவரும் எந்த பூக்களில் தேன் இருக்கும் என்று தேடுபவர்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, கௌதமிக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை கைகளை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரியும். நல்ல பாட்டு, ஜிங்கு ஜிங்குன்னு நானே ஆட ஆரம்பிச்சிருவோம் போல் நல்ல நகைச்சுவையா கலகலப்பா கொண்டு போனாங்க. ஆனால் உண்மையிலேயே நண்பர்களே, அன்பு தம்பிகளே, அன்பு பிள்ளை குழந்தைகளே, எனக்கு எத்தனையோ பள்ளிக்கூடத்தில் நாங்கள் பேசியிருந்தாலும் பாடியிருந்தாலும் இது மாதிரி காலையிலேருந்து கொஞ்சம் கூட உற்சாகம் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை பார்க்கறதுனா நான் என்னுடைய சாகர காலம் வரைக்கும் உங்களுடைய பள்ளிக்கு ஊத்தங்கரை பள்ளியை தவிர வேற எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாது. சொன்ன உடனே கை தட்டுறீங்க பாத்தீங்களா, சில ஊர்ல பார்த்தா அப்படியே பரம்பரை விரோதியை பார்க்குற மாதிரி பார்ப்பான். பக்கத்தில் ஒரு பட்டிமன்றம் நடத்திட்டேன், ஆனால் இங்கெல்லாம் சேர் போட்டிருக்காங்க, ஒரு மண்டபத்தில் வச்சுக்கிட்டான், சேர் போட்டிருக்கிறாங்க, அங்கே சேர்லாம் இல்லை, வந்து கூட்டம்னா கூட்டம் திணறுது, ஒருத்தவன் மேலே ஒருத்தவன் ஏறி உட்காந்துருக்கிறான், இடம் இல்லாமல் வாசல்லாம் திணறுது அவ்வளோ கூட்டம். நானும் ஒரு 1.5 மணி நேரம் அந்த மண்டபத்தில் என்னுடைய சித்து விளையாட்டு என்னானமோ ஜோக்ஸ்லாம் சொல்லி பார்க்குறேன், ஒருத்தவன் கூட சிரிக்கவும் இல்லை, ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை, கையை கூட தட்டல. அப்புறம் தான் என்னன்னு விசாரிச்சு பார்த்தப்ப அந்த மண்டபம் தியான மண்டபமா, எல்லாம் வந்தவன்லாம் சமாதி நிலைக்கே போயிட்டு இருக்கிறான். அவன் நல்லா சிரிச்சான்னா எப்படி தெரியுமா சிரிக்கிறான், இது ஏண்டா இப்படி சிரிக்கிறான், மூச்சு போயிருச்சிங்க அப்படின்றான். இது மாதிரிலாம் கூட்டத்தை பார்த்துட்டு இது மாதிரியான ரசிகர்கள் பிள்ளைகளை பார்ப்பதற்காகவாவது இந்த பிறவியை நாங்கள் எடுத்தோமே அப்படிங்கிற கலகலப்பில் நாங்கள் இருக்கிறோம். ஆனா நேஷனல் அவார்டு தேசிய விருது வாங்கினது உங்க பாட்டுமா? ஏஆர் ரஹ்மான் இசையில இந்த பிள்ளைகளுக்காக தந்தை ஸ்தானத்தில் இருந்து பாடினான என்ன பாட்டு? மகனே மகனே கொடுத்தார, எம் எஸ் விஸ்வநாதன் கொடுத்தார, ஏஆர் ரஹ்மானுக்காக பாட்டு கொடுத்தார, நல்ல பாட்டு இருக்கு. இப்ப உங்க எல்லாரையும் அப்படி மயக்கிறதுக்கு திரைப்பட உலகத்திலிருந்து குமாரி ராணி வாங்க. ஹலோ ஹலோ, இரவு நிலவு தேய்ந்து வளர்ந்திருக்க, ஈன்ற பெருமக்கள் எல்லாம் அழகாக பூத்திருக்க, சான்றோ பெருமக்கள் பட்டிமன்றத்தினை அருமையாக ரசித்துக் கொண்டிருக்க, எதிரணியில் இருந்து அறியாம இருளகற்றும் பாடல்கள் இன்றைய பாடல்னு புலம்பி தவித்து போய் உட்கார்ந்திருக்க, நடுவர் அவர்கள் சிகரமென வீற்றிருக்க,
என்றைக்குமே கண்ணதாசன் காலமுறை உள்ள பாடல்கள் தான். அறியாமை இருளகற்றும் பாடல்கள் பேச உங்க முன்னாடி நினைக்கிறேன் நடுவர்களே. ஆனா உண்மையிலேங்க, உலகத்திலே எல்லோரும் மதிக்கணும்னா வேணும் காசு. உலகத்திலே எல்லோரும் மதிக்கணும்னா வேணும் காசு. ஊத்தங்கரை மக்கள்னா இங்க தாங்க மாசு. எப்படி ஆனா உண்மையில நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? நல்லா சொல்லுமா. உங்களை பத்தி நாலு வரி கவிதை சொல்லுவேன், எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. எல்லாம் 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 நல்லா கேளுங்கம்மா. என்ன பத்தி பேசுது பேசுமா? உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லைங்க. அப்படி ஆத்துக்கு வேணும் கரை, எங்க நடுவர் மனசுல இல்ல கரை. அவர் பேசும் பேச்சு ஒன்னொன்னு பட்டைய கலப்பும் பற. அவர் பொண்டாட்டி வீட்டுல அடிச்சா வாயில பொங்குன்னு வர. அதுக்கு நீயே தேவலாமே. எனக்கு தெரியும் நீ என்ன மேல கொண்டு போறது மூல கீழே போட்டு உடைக்க போறன்னு தெரியும். ஆனா உண்மையிலே நடுவர்களே, நல்ல மாணவ மாணவ செல்வங்கள் இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது நல்லபடியா பாட்டு கொடுத்தீங்களா கௌதமி? ஒரு பாட்டு கொடுத்துருக்கீங்க. இளைஞர்களுக்கு ஏதாவது நல்லபடியா கொடுத்தீங்களா? ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க நடுவர் அவர்களே. படிச்சு பார்த்தேன் இப்படி பாட்டெல்லாம் எழுதி இருக்கீங்களே, இங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் உருப்பிடுவாங்களா இந்த பாட்டெல்லாம் கேட்டுவிட்டு? இதெல்லாம் பாட்டாங்க. அதுக்காகத்தான் சொன்ன, இந்த பாட்டெல்லாம் லேசா பாடு, பின்பற்றிட வேணாம். ஆனாங்க உண்மையிலுமே வீரத்தின் திறவுகள், விவேகத்தின் பிறப்பிடம், ஆற்றலின் ஊற்று, வெற்றிகளின் வித்து இளைஞர்கள் தான் இந்த இந்தியாவினுடைய சொத்து. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு அன்றைய பாட்டு தானே நடுவர்களே நல்ல அறிவுரை சொன்னிச்சு. மயில்னா ஆடுறதும், குயில்னா பாடுறதும், காதலர்னா ஓடுறதும், பெற்றோர்னா தேடுறதும் அன்றைய வாழ்க்கை காதல். ஆனால் அன்றைக்கு காதல் ஒரு ஆணை பெண்ணும், பெண்ணை ஆணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வசந்தமாக வளர்ந்தது அன்றைய காதல். அத கூட எப்படி தெரியுமா அழகா சொன்னாங்க எங்க கண்ணதாசன், அழகா சொல்லுவாரு பாருங்க. கண்ணிலே இருப்பது வருஷத்தினுடைய பாடல். இது மாதிரி பாட்டுலாம் கிடைக்குமா? இது பாட்டு நடுவர் அவர்களே. ஆனா உண்மையிலேங்க, எங்க அத்தா என்ன ஏதோ அடிக்கடி சண்டைக்கு வராருங்க. நேத்து பாருங்க ஒரு கேள்வி கேட்டாரு என்ன பார்த்து. சிவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, பெருமாளுக்கு ரெண்டு பொண்டாட்டி, முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குடினாரு. நான் எப்படியாப்பட்ட ஆளு? யோ உனக்கு பாஞ்சாலியா தெரியுமா ஐயா? பாஞ்சாலிக்கு அஞ்சு புருஷன், எனக்கு நாலு ஆப்ஷன் இருக்குனே. அதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, மேத்திருக்கி சின்ன வீடு பிடிக்குமா, இந்த மேத்திருக்கி பெரிய வீடு பிடிக்குமா. வீட்டுல பொண்டாட்டி மேல உள்ள கோத்தை இங்க வந்து சாத்திக்கிட்டு இருக்காரு, அடிச்சு விட்டு பவுடர் போட்டு தேய்க்கிறாரு. ஆமாங்கய்யா, இந்த பாட்டுல இடையில நாலு வரி வருங்க ஐயா. இடையில தான் வர்றான். ஆமா, ஏழு மாடி கட்டடத்துல வேலை நடக்குதான். அங்கே எட்டாவது மாடியில சிமெண்ட் மூட்டை அடுக்கி வைக்கிற குடோன் இருக்குது. அதுல நீயும் நானும் சேர்ந்து கபடி விளையாட இடம் இருக்குன்னு எழுதி இருக்கீங்களே. ஒரு மனுஷன் லோல் பட்டு லொங்கு பட்டு வட்டிக்கு வாங்கி பேங்க்ல போய் கியூல நின்னு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் போட்டு ஒரு வீட்டை கட்டினா, அதுல சித்தாலும் கொத்தனாரு கபடி விளையாண்டுட்டு போனா 100 ஐயரை வச்சு கணபதி கோமம் பண்ணாலும் அந்த வீடு உருப்பிடுமாமா? ஐயருக்கு தோஷம் ஒட்டிக்கும். ஆமாங்க ஐயா. ஆனா உண்மையில நடுவர், ஆனா வாழ்வியல் சிந்தனைகளை யார் தந்தார்? இந்த மாணவர்கள் இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, மேல் படிப்பு கல்லூரிக்கு போகணும். அதுவும் நம்முடைய கரஸ்பாண்ட் தாளாளர் கல்லூரியும் வச்சு இங்கே நடத்துகிறார். இப்போ கல்லூரிக்கு படிப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு பயமே இல்லை, எந்த கவலையும் கிடையாது, செஞ்சிருக்கிறார். வெளியூருக்கு போய் அலையப்படாதுன்னு இங்கேயே கல்லூரியையும் கட்டி வச்சிருக்கிறார். ஆனால் வேலை கிடைக்கணும். ஆனால் வாழ்க்கையில் அப்படியே நிமிர்ந்தே நின்னா கொஞ்சம் வாழ்க்கை நடத்துறது கஷ்டம், கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும். எப்படின்னா ஆற்றுல தண்ணி வருது, ஓரமாக இருக்கக்கூடிய நாணல் இருக்குல்ல, அந்த தண்ணி வரும்போது அந்த தண்ணியோடு சேர்ந்து வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்கும். தண்ணி இல்லைன்னா நாணல் நிமிர்ந்திருக்கும். வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் வரும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்முடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் வளைந்து சென்றால்தான் வாழ்க்கையை நடத்த முடியும் என்பதுதான் வாழ்வியல் சிந்தனை. கண்ணதாசன் அப்போ கொடுத்தானம்மா. தென்னையிலும் கீற்றினிலே
பாடலெல்லாம் தமிழ்நாட்டு மேடையில் யாரும் பாடுறது கிடையாது. அன்பு சகோதரி ராணி அவர்கள்தான் அந்த குரலில் அருமையாக பாடக்கூடியவங்க, வேற யாராலும் பாட முடியாது. நல்ல மானிட்டர் மானிட்டர் மானிட்டர். ஆனால் நேரத்திற்காக நான் கேட்குறேன், கேளுங்க ஐயா. 10,000 தடவை கேட்டாலும் மனசில் சலிப்பு தட்டாத ஒரு பாட்டு ஒன்று உண்டு, நீங்கள் யாராவது ஒரு பாடலை சொல்லுங்க பாப்போம். 10,000 தடவை கேட்டாலும் சரிதான், வாழ்நாள் முழுவதும் கேட்டாலுமே மனசில் கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாத ஒரு பாடல் உண்டு. மடி மீது தலை வைத்து. சரி, தாய் இல்லாமல் நான் இல்லை. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து. நீங்கள் நல்லா இருக்கணும், வாழ்த்துக்களுக்கு நன்றி. நான் கேட்குறேன், சரி வேற. பட்டணம் தான் போகலாமடி. சரி, ஐயா நம்முடைய தாளாளர் ஐயாவுக்கு பிடிச்ச பாட்டு, எத்தனை தடவை பாடினாலும் கேட்கறதுக்கு மனசில் சலிப்பு தட்டாத ஒரு பாட்டு சொல்லுங்க. மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள். சரி சரி, இப்போ நான் ஒரு பாட்டு சொல்றேன். ஏமா நீ பாடக்கூடிய ஒவ்வொரு பாடலையும் கேட்கும் போது ஏன் கோபி என்ன ஏக்கருவா, நம்ம மனசுல ஒரு பாச மலர் பூ பூக்குது இல்ல? நிச்சயமா பூத்துருங்க ஐயா. பாசமலர் படம் மாதிரி ஏதாவது ஒரு படம் உங்கள்கிட்ட இருக்கமா? ஒரு அண்ணன் தங்கை பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக பாசமலர் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த ஊத்தங்கரையில ஒண்ணு சொல்றேங்க, உங்களுடைய சொத்துக்களை வேண்டுமானால் நீங்கள் எல்லோரும் பிரித்து கொள்ளுங்கள். உங்களுடைய சொத்துக்களை வேண்டுமானால் நீங்கள் எல்லோரும் பிரித்து கொள்ளுங்கள். ஒருபோதும் உங்கள் சொந்தங்களை மட்டும் பிரித்து விடாதீர்கள் என்பதற்கு இந்த ஒரு பாட்டு போதுங்க. தமிழன் தமிழ் குடும்பங்கள் இருக்கின்ற காலம் வரை இந்த பாசமலர் படத்தினுடைய அண்ணனாக நடிப்பதற்கு செவாலியர் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம், தங்கையாக நடிப்பதற்கு நடிகையர் திலகம், அந்த டீம் காம்பினேஷன் இனிமேல் இந்த ஜென்மத்தில் தமிழ் திரையுலகத்தில் வராது. இந்த பாட்டு தான் அறியாமை இருளகற்றும் அதிகாலை வெளிச்ச பாட்டு கேட்டுக்க. தங்கை நிறைவா நான் பாடிக்கிறேன். இப்ப நேரமாச்சு, நீங்க உட்காரலாமே ஐயா. உண்மையிலே இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நெஞ்சம் மறக்க முடியாம இருக்குயா. அப்படியா? ஆமா. இந்த ஊத்தங்கரை மக்களை நினைச்சாலே நெஞ்சம் மறக்க முடியாத அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்கு கூட அன்றைய பாட்டு தான் அழகா வெளிச்சமான பாட்டு. எப்படி தெரியுமா கொடுத்தாங்க? பாடல் யாரும் பாட முடியாது, நல்லா பாடிட்டீங்க. ஆனா நேரம் ஆச்சு, நீங்க உட்காரலாமே. ஆனா உண்மையிலே நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க நடுவர் அவர்களே. ஆமா, கௌதமி கொஞ்சம் ஆணவத்தோட புது பாட்டுக்கு பேசிட்டு போயிருக்கு. இந்த அணி இந்த அணி அந்த அணியோட ஆணவத்தையும் அடக்கணும். நானும் போய் உட்காரணும், நீங்களும் உட்காரணும்.
அப்படி ஒரு பாட்டு அந்த காலத்துல தான் ஐயா இருக்கு. என்னே நீயும் உட்காரணும் நானும் உட்காரணும் இவங்களுடைய ஆணவத்தையும் அடக்கணும். ஆமா அப்படி ஒரு பாட்டு இருக்குது. ஆமா பாட்டுல என்னை உட்கார வச்சிருவீங்க நீங்க. அப்படியா? அப்படி பாட்டு பாடுமா. அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது எதிர்பார்த்திருக்கக்கூடிய நாட்டுப்புற கிராமிய இசையினுடைய அருமையான பாடல். இதுக்கு மேல வர்றவங்க எல்லாம் ஒவ்வொருவரும் ஒரு 10-10 நிமிடம் பேசுவாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு தான் நாங்கள் ஓட்டுறது வழக்கம். ஆனால் இன்னைக்கு காலையிலிருந்து நம்முடைய 9 மணியிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு அழகா கண்ணியத்தோட கட்டுப்பாடோட இந்த நிகழ்ச்சியை இந்த திருவிழாவை அருந்தமிழ் திருவிழாவை நடத்துகிறாங்கன்னா நல்ல பண்பாடுமிக்க பள்ளி இந்த பள்ளி இந்த இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவர்களை ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து இவர்களை வழிநடத்தி செல்கிறார்கள் என்பதுதான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்க்கின்ற போது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி. இப்போ நாட்டுப்புற நாயகன் அன்பு தம்பி கலைராஜ். பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்று பாரு கண்ணதாச நான் இல்ல காளிதாச நான் இல்ல கண்மணியே உண்டான கவிஞனானும் கண்ணால பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நாம் படிச்சே நீயும் நின்று பாரு பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நாம் படிச்சே நீயும் நின்று பாரு கண்ணதாச நான் இல்ல காளிதாச நான் இல்ல கண்மணியே உண்டான கவிஞனாக தன்னால பூங்குயில பூமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்று பாரு கண்ணதாசனா
பாண்டபுரத்தினுடைய பாடல். ஆனா இன்னைக்கு நாகரிகத்துல இந்த செல்போன் வந்து நிறைய ஆபத்தை உண்டாக்கி இருக்குதே, அது பத்தி ஏதாவது நாட்டுப்புற பாட்டுல பாடி இருக்கீங்களா? இருக்கா? செல்போன் சீரழிவு கண்டிப்பா இருக்கு, அது மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. பாட்டு இருக்கீங்க? நீங்க கிராம இசையில கொடுக்குறீங்க? ஆமா ஐயா. பாடு பாப்போம். எங்கோ நிறைஞ்சிருக்கு செல்லு செல்லு, நம்ம எல்லாரு கையிலையும் செல்லு செல்லு, என் மாமியாரு கையிலையும் செல்லு செல்லு, தவ சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு, படிக்கிற பசங்களுக்கு தேவையா செல்லு, ஆபாச பண பார்க்க தேவையா செல்லு, இதுவா நாகரிக சொல்லு சொல்லு, இதுவா நாகரிக சொல்லு சொல்லு, எங்கோ நிறைஞ்சிருக்கும் எங்கோ நிறைஞ்சிருக்கும் செல்லு செல்லு, எல்லாரும் கையிலையும் செல்லு செல்லு, என் மாமியார் கையிலையும் செல்லு செல்லு, தவ சாமியார் கையிலையும் செல்லு செல்லு. எல்லாரும் கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானங்க, செல்லு செல்லு, எல்லாரும் கையிலையும் செல்லு செல்லு, என் மாமியார் கையிலையும் செல்லு செல்லு, தவ சாமியார் கையிலையும் செல்லு செல்லு. பொண்டாட்டி புள்ளைகளை பட்டினி போட்டான், எங்க நிறைஞ்சிருக்கு செல்லு செல்லு, எல்லாரு கையிலையும் செல்லு செல்லு, என் மாமியார் கையிலையும் செல்லு செல்லு, அவ சாமியார் கையிலையும் செல்லு செல்லு. எல்லாரும்
இந்த பாடல் ஒரு நல்ல விஷயம்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு பலமா ஒரு கருத்தை ஒரு முறை கை தட்டுக்கிறாங்க. அடிவாடி ரெண்டு நாளாக உறக்கவில்லை, அடியி பல கல்லி நான் போற தள்ளி ஒன்பதில சொல்லி சொல்லு போடி, அடியி பல கல்லி நான் போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி, அடிவாடி கலைராஜ் நம்முடைய உங்களுடைய ஆசிரியர் வெங்கடேசன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த பாடலை பாடுறார். பாடி முடிப்பதற்குள்ள நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த கடுமையான முறையில் உழைத்து அதே குரல் வளத்தில் பாடியிருக்கிறார்.
அவருக்கு பலமா அத்தனை பேர் நம்முடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்றோம். அருமையான பாடல். இப்ப நான் அவரை நிறைவா ஒரு பாடல் கேட்கிறேன். அதுவும் எத்தனை முறை பாடினாலும் கேட்டாலும் மனசுல அந்த பாடலை காலையில வேல்முருகன் கூட பாடியிருக்கலாம், பாடியிருப்பார் நினைக்கிறேன். இப்ப அவரை இன்னொரு அந்த பாடலை திரும்ப கேட்கிறேன். தாயினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு புனிதமான பாடல். நான் பல மேடையில நூற்றுக்கணக்கான மேடைகள்ல தம்பி கலைராஜ் அவர்களை என்னுடைய பட்டிமன்றத்தில் நான் பேச அந்த பாடலை பாடும்போது பாடி முடிப்பதற்குள் தாயை இழந்தவர்கள் பலர் கண்ணீர் மல்க அந்த பாடலை கேட்டுக்கொண்டே கண்கலக்கத்தோடு கேட்பார்கள். இன்னும் பலர் தன்னுடனே வயதான காலத்தில் முதுமை காலத்தில் தன்னுடனே இருக்கக்கூடிய தன்னுடைய தாயினுடைய பெருமையை நினைத்து கண்ணீர் மல்க அந்த பாடலை கேட்பார்கள். ஒரு புனிதமான தாய் பாசத்தை பற்றி தரக்கூடிய அந்த புனிதமான பாடலை இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் இரண்டாவது முறையாக நீங்கள் கேட்பதற்கான வாய்ப்பை இப்போது தருகிறேன். கவனமாக கேளுங்க. என்ன காரணம்னா, லட்சாதிபதினா யார் தெரியுமா? லட்சாதிபதினா பணம் இருந்தால் மட்டும் லட்சாதிபதி என்றால் அதை ஒத்துக்கொள்ள முடியாது. யார் லட்சாதிபதி தெரியுமா? கடைசி காலம் வரையில் தன்னுடைய தாயையும் தந்தையையும் கண்கலங்காமல் எவன் பாதுகாத்து வைத்திருக்கிறானோ அவன்தான் உண்மையான லட்சாதிபதி. கோடீஸ்வரன்னா யார் தெரியுமா? அம்மா அப்பா மட்டும் இல்லாம தாத்தா பாட்டியையும் தன்னோட வச்சிருக்காமல் அவன் தான் உண்மையான கோடீஸ்வரன். அவனுக்கு பிறந்தவன் தான் பெயர் குபேர். அந்த சிந்தனையை இந்த பாடல் உங்களுக்கு தரும் என்றால் அதுவே நிச்சயமாக அந்த பட்டிமன்றத்தினுடைய வெற்றியாக கருதுகிறேன். அந்த பாடலை தம்பி, இது நாட்டுப்புறத்தானுடைய கிராமத்துக்காரனுடைய பாட்டு. தம்பி வேல்முருகன் சினிமாவில் கொண்டு வந்தார். இவருடைய பாடலுடைய பாணி அந்த குரல் வளம் வேறு மாதிரியா இருக்கும். நீங்க கவனமா அந்த பாடலை கேட்கும்பாடு கேட்கிறேன். என்ன தவம் இருந்து பித்தி எடுத்தவளே, உன்னை தனி மரமாக்கும் பிள்ளை இல்லை. உடம்பு சதைய பிச்சு கொடுத்தவளே, உன்ன உதறி அறியும் கள்ளு மனசில்ல. உலகத்திலே எனக்கு ஆறுதலா, உன்ன போல வேற யாரும் இல்ல அம்மா, உன்ன போல வேற யாரும் இல்ல. பத்து மாசோ என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ, பாசத்துக்கு முன்னால இல்லாத சும்மா ஓரத்தை எல்லாம் பாராட்டாந்து பொத்தி வளர்த்த அம்மாவோ, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா இயறும் தூசிரும்பு சேராம தொப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பால் சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவோ, அன்பு முன்னால ஆகாசம் சும்மா ஓன்றுக்கு முன்னால ஆகாசம் சும்மா. சொல்லி கொடுத்த அன்றாடம் கூட குடிச்சு எள்ளு சோறு புஞ்சி கொடுத்த கடை வெட்டி நடமுடத்து கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு
சீலே டொன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணமே பதறியிருப்பேன். அம்மா பாட வார்த்தை இல்லை அம்மாவோ, காலடி மண்ணுக்கு முன்னால கடவுளும் சும்மா. உன்ன பாட வார்த்தை இல்லை அம்மாவோ, காலடி மண்ணுக்கு முன்னால கடவுளும் சும்மா. பத்து மாசம் சுமந்து எத்து எடுத்த அம்மா, மாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாராட்டாந்து கொத்தி வளர்த்த அம்மாவோ, கண்டுக்கு முன்னால ஆகாச சும்மா. வாக்கப்பட்ட கோபுரமான ஒசர கொடுமைய தாங்கிக்கிட்ட, அஞ்சு வட்டி பத்து வட்டி அங்க இங்க கடன் பட்ட, அத்தனைக்கும் நான் படிக்க ஆயுசுக்கும் தாங்கிக்கிட்ட, பட்டதும் போதும் நான் பாதியில உசுர விட்டேன் அம்மா. பணிக்கூடத்தில் சுமந்த என்ன பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா, உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவிமய சும்மா. பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா, உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் பாவிமய சும்மா. அம்மா என்ன மடையில் சுமந்தவர் முன்னடா வாசில் சுமப்பவே, தண்ணியில சூரியன நானும் பார்க்கிறே, தரையில் அழகு தெய்வத்தோடு நாளை வாழுறே. அது யாரம்மா தாயே நீதாரம்மா, அம்மா என்ன மடையில் சுமந்தவர் முன்னடா வாசில் சுமப்பவே. மாம்பழம் போல் செவந்திருக்கும் செங்கல் தூக்கி நடந்த காலு பாலம் போல வெடிச்சிருக்கும். பாராட்டி ரத்தத்தை பாராட்டி ஊட்டி விட்டு என்ன வளர்த்த, ரத்தத்தை பாராட்டி ஊட்டி விட்டு என்ன வளர்த்த, கையில் அதன்
காசு கொடுத்து பள்ளி கூட கூட வந்தது யாரம்மா தாயே நீதாரம்மா அம்மா படையில் சுமந்தவர் ஒன்னா மனசில் சுமப்பவே ஆறாரோ ஆறினாரோ ஆறாரினாரோ ஆறிதாரோ ஏ ஆறாரோ தந்தையினுடைய முக்கியம் என்ன? அவர்கள்தான் நமக்கு நேரிலேயே இருக்கக்கூடிய தினமும் பார்த்து பேசக்கூடிய தெய்வங்கள், பெற்றோர்கள். அந்த சிந்தனையை இந்த நேரத்தில் மிக அழகாக கொடுத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய அன்பான வாழ்த்துக்களை கைதட்டல் மூலமாக தெரிவிக்க வேண்டும். யாரும் அன்பளிப்புகள் தர வேண்டாம், தேவையில்லை. உங்களுடைய மனசில் வாழ்த்துக்களை சொன்னால் கூட போதும். பத்து குழந்தையை ஒரு தாய் பெற்று பாலூட்டி சீராட்டி வளர்க்கிறார். பத்து குழந்தைகளை சீராட்டி பாலூட்டி வளர்க்கிறார் அந்த அம்மா. ஆனால் பத்து குழந்தைகளும் சேர்ந்து அந்த பெத்த தாய்க்கு ஒருவேளை கஞ்சி ஊற்றாமல் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கிறானே, அவர்களெல்லாம் இருந்தால் என்ன, செத்தால் என்ன? இது தமிழனுடைய பண்பாடா? பத்து குழந்தைகளை அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பா. ஆனால் அந்த பத்து குழந்தைகளும் சேர்ந்து அந்த தாய்க்கும் தந்தைக்கும் ஒருவேளை சாப்பாடு போட்டாலே போதுமே, அது கூட இல்லாம எத்தனை குடும்பங்கள்ல, தம்பி பிரபாகரன் அவர்கள் தான் சொல்லுவார்கள், முதியோர்கள் இல்லத்தில் இருக்க வேண்டுமே தவிர முதியோர் இல்லத்தில் அல்ல என்பதை அழகா கவியரங்க மேடையில் சொல்வார். உட்கார்ந்துருக்காரு எதிரில் நம்முடைய தம்பி. முதியோர் இல்லம் என்பது இந்த தேசத்தினுடைய அவமான சின்னம். நீங்க அத்தனை பேரும் எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுங்க, எங்களுடைய வாழ்நாளில் எங்களுடைய குடும்பத்திலே பெற்றோர்களையும் பாட்டம் பாட்டியையும் கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் நாங்கள் வைத்து பாதுகாப்போம் என்பதை உங்களுடைய கைதட்டல் மூலமாக எனக்கு ஒரு உறுதிமொழி நீ சொல்லணும். அதுதான் ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மிகச்சிறந்த வழி. நானும் குடிஞ்சுக்கிட்டேன் அந்த தம்பி பாடும்போது, நிமிர்ந்து பார்க்கிறேன். பலருடைய கண்களில் வடியக்கூடிய கண்ணீரை துடைத்து கொண்டே இந்த பாடலை கேட்டாங்க. அவர்களை பார்க்க பார்க்க எனக்கு அதிகமா கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் கஷ்டமா போச்சு. அதனால குனிஞ்சுக்கிட்டேன். என்னத்தை கொண்டு போறோம்? ஒண்ணுமே கிடையாது. இது ஏதாவது நிரந்தரமான வாழ்க்கையாது. எங்க கிளாஸ்ல பாடம் எடுத்த போது, 12th class 12th standard பாடம் எடுக்கும்போது ஒரு பையனை பார்த்து கேட்ட, வாழ்க்கைனா என்னன்னு ஒரு வரியில சொல்றான். அடிச்சாங்க ஒரு அடி. வாழ்க்கை என்றால் ஒரு பனை மரம் சார்னா எப்படி ஏறுனா நுங்கு விழுந்தா சங்குன்னா நமக்கு ஊதறதுக்கு தயாராக தான் இருக்கிறான். இன்னைக்கெல்லாம் கேள்வி கேட்டு பிள்ளைகள்னா இது மாதிரி பிள்ளைகள் எங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் இருக்குதே. கும்பகோணத்தில் அன்றைக்கி ஒரு பயலை பார்த்து கேட்குறேன், உங்கள் பள்ளிக்கூடத்தில் சுமாராக எத்தனை டீச்சராக இருக்கிறான்னு கேட்குறேன். அதுக்கு அவன் உடனே அடித்தான், எல்லாமே சுமாராக தான் இருக்குது, பார்க்குற மாதிரி ஒன்றுமே இல்லைம்மா. இது படிக்க வாய்ப்பு இருக்குது? 27 ஜென்மத்தில் தேரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சில குடும்பமே நல்லா இல்லை, குடும்பமே நல்லா இல்லை. அன்னைக்கு ஒருத்தன் அடிச்சா ஒரு முதுகலை குனிய வச்சு புட்டேறு புட்டேன்னு சாத்தினேன். என்ன தெரியுமா செஞ்சான்? தினமும் பிள்ளைகள்கிட்ட ஏதாவது திருடிட்டு போவான், பென்சில் திருடுவான், ஜாமீன் பாக்ஸ் திருடுவான், பேனா திருடுவான். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தான். தினமும் 2-3 பேர்கிட்ட திருடிட்டே போயிட்டு இருப்பான். அன்னைக்கு சார் இவன் 2 பேனாவும் எடுத்துட்டு போயிட்டா சார், நேத்தி ஒரு பேனா இன்னைக்கு ஒரு பேனான்னு நான் பாரு பிடிச்சேன், குனிய வச்சு முதுகலை புட்டேறு புட்டேன்னு வச்சேன், எனக்கு வேண்டியவனுடைய பொண்ணில் தான்.
மறுநாளே அவன் அப்பன் அழைச்சிட்டு வந்துட்டான் கிளாசிக். ஏய் அழகு பண்ணி சொல்லுவான், என்ன நினைச்சிட்டு இருக்க என் பிள்ளைய ஏன்டா அடிச்ச அப்படின்னா, ஏய் பிள்ளையா பெத்து வச்சிருக்க புள்ள, தினமும் ஏதாவது திருடுறான், டிபன் பாக்ஸே எடுத்துட்டு போயிட்டான், ஒருத்தவனுடைய டிபன் பாக்ஸே எடுத்துட்டு போயிட்டான், தினமும் பேனா திருடுறான், பென்சில் திருடுறான், ஏதாவது திருடிட்டு இருக்கிறான், என்னடா பிள்ளைய பெத்து வளர்த்துருக்குற அப்படின்னு கேட்டப்ப அவன் சொன்னான், அப்ப பிள்ளையா பிறந்திருக்கு புள்ள, எனக்கா இது ஒரு புள்ள, நான் பெத்த புள்ள இப்படி இருக்கலாமா, பள்ளி பள்ளிக்கூடத்தில் போய் பேனா பென்சில்லாம் திருடலாமா, நான் தான் தினமும் ஆபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரோம்ல அப்படின்னா. அவன் ஆபீஸ்லேருந்து திருடிட்டு வரானா, குடும்பமே இப்படி மோசமாக போச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்கும். ஆனால் ஒரு பையங்கிறது நன்றியோடு இருக்கணும்னா, சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வருவதெல்லாம் பாரமும் இல்லை, சென்ற ஆண்டுக்கு முதல் ஆண்டு உங்களுக்கு முன்னால பேசின பாடினேன், 3 வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஆனா 2வது முறையா தம்பி அப்படி உட்காரு உட்காரு உட்காரு, அந்த பக்கம் போ அந்த பக்கம் போ, அதுல ஒருத்தன் தான் கோளாறு பண்ணிட்டு ரெண்டாவது முறையா உங்களுக்கு மத்தியில் பாடம் வந்திருக்க. இன்னும் ஒரு 20 நிமிடத்தில் பட்டிமன்றம் தீர்ப்போட முடியும். அந்த அழைச்சார்ல நம்முடைய ஐயா, உங்களுடைய தாளாளர் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அவர் நினச்சிருந்தார்னா இந்த பள்ளிக்கூடம் காலேஜெல்லாம் கட்டுறதை விட ஒரு 100 கோடி ரூபாயில் ஒரு ஃபேக்ட்ரி தயார் பண்ணி ஒரு 50 பேருக்கு வேலை கொடுத்துருந்தார்னா எத்தனையோ 1000 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் பணத்தை பற்றி பார்க்கவில்லை, என்னுடைய மக்களைத்தான் என்னுடைய மாணவர்களைத்தான் பார்ப்பேன் என்று உங்களுக்கு இந்த ஊத்தங்கரையே மிகப்பெரிய கல்வி சோலையாக மாற்றினார்ல ஐயா சந்திரசேகரன் ஐயா, அவருக்கும் எங்கள் அண்ணன் அறிவுமதி அண்ணன் வாழ்க்கையில் 40 வருஷமாக தமிழ் பேசினதுக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசு, இவ்வளவு நேரம் அண்ணன் கவிஞர் அறிவுமதி அவர்கள் இந்த மேடையில் உட்காந்து கேட்குறாங்கல்ல, இது எனக்கு கிடைச்ச மகா பாக்கியம். ஏன்னா அண்ணன் அறிவுமதி அவர்களுக்கும் நம்முடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்காக தினமும் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் உங்கள் ஆசிரியர் வெங்கடேசன் அவர்கள் மூவரும் தயவு செய்து ஒரு நிமிடம் மேடைக்கு வர வேண்டுமாய் அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா வாங்க வாங்க, சந்திரசேகரன் சார் அவசியம் வரணும், வரணும், ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். அனைவரின் பலத்த கைத்தட்டலுக்கிடையில் ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள், முத்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர், ஸ்ரீ வித்யா மந்திர் கல்வி குழுமங்களின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார். அடுத்ததாக ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் இன்றைய விருதுக்கு விருந்து சேர்ப்பவர் பாவலங்கரை முத்தமிழ் இலக்கிய பேரவையின் வாழ்நாள் சாதனையாளருக்கு உரியவர் கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்களுக்கு ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார். ஊற்றங்கரை முத்தமிழ் இலக்கிய பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் திரு வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்கள் சந்தன மாலை அணிவித்து அழகு பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார். பலத்த கரவசம் இழப்பவும். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி ஒரு சிறப்பினை செய்த
நகைச்சுவை பாட்டுமன்ற குழுவிற்கும் சிறப்பினை ஏற்ற பெருந்தகைகளுக்கும் நன்றி. விழா சிறப்பை அடுத்து பாட்டுமன்றம் தொடங்கும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஒரு பாடலாசிரியன் என்ற தளத்தில் பேசுவதை விட ஒரு நடவு நட்ட தாய்க்கு மகனாக பிறந்தேன் என்ற உணர்வில் இந்த பாட்டு மன்றத்தை நான் கேட்டு மகிழ்ந்தேன். ஒரு ஜப்பானிய ஹைகூ கவிஞன் சொன்னான், நடவு நடும் பெண்கள் எல்லாம் அழுக்கு அவர்களிடம் அவர்கள் பாடல்களை தவிர என்று சொன்னான். இது ஒரு நகைச்சுவையாக செல்லும் என்று நினைத்தேன். ஆனால் எங்கள் பிள்ளைகள் பொழுதுபோக்காக மட்டுமல்ல, ஒரு அம்மாவை சொன்னால் அது எவ்வளவு வலி வாங்கி இந்த பிள்ளைகள் அழுதார்கள் என்பதை நான் திரையில் பார்த்தேன். ஆனால் என் அன்பான பிள்ளைகளே, நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கப் போகிற போது என்னுடைய ட்ரங்கு பெட்டியை இடுப்பில் தூக்கி வந்து 2 கிலோமீட்டர் என்னிடம் கொடுத்து என்னை பேருந்து ஏற்றி அண்ணாமலை நகருக்கு அனுப்புகிற நேரத்தில், அந்த பேருந்தில் நான் பேருந்து புறப்படுகிற நேரத்தில் என் அம்மா தாளில் எழுதி காட்ட மாட்டாள், காற்றில் எழுதி காட்டுவாள். மகனே போயிட்டு எனக்கு ஒரு கடுதாசி போடு என்று என் அம்மாவுக்கு சாகிறவரை கையெழுத்து போட தெரியாது. கைநாட்டு தாய்க்கு மகனாக பிறந்தேன் என்ற பெருமையில் தான் இந்த பாடகர்களை நான் பாராட்ட வந்திருக்கிறேன். அது வைரமுத்துவாக இருந்தாலும், அறிவுமதியாக இருந்தாலும், கபிலனாக இருந்தாலும், யுகபாரதியாக இருந்தாலும், நாங்களெல்லாம் நடவு நட்ட தாய்களுக்கு மகனாக பிறந்தோம், அதனால் பாடலாசிரியர்களாக இருக்கிறோம். இப்போ இளையராஜா வந்து தான நன்னான தன்னானி தன்னான நன்னான தன்னானி, இது என்ன கர்நாடக இசையை படித்துவிட்டு இசைஞானி தந்ததா, அல்லது இந்துஸ்தானி இசையை படித்துவிட்டு தந்ததா? இல்லை இல்லை, பண்ணைப்புறத்திலே என் தாய் சின்னத்தாய் அங்கே நடவு நட்டபோது பாடிய அந்த தத்தகாரத்தை உள்வாங்கி குடித்த பிள்ளை இசைஞானி இந்த தத்தகாரத்தை தருகிறார். இதற்கு ஆயிரந்தாமர முட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே, இந்த தமிழை பச்சையப்பன் கல்லூரியில் குடித்த தமிழால் என் உடன் பிறந்தான் கருப்பு தமிழழகன் வைரமுத்து தமிழ் செய்யவில்லை. அவன் வடுகப்பட்டியில் எங்கள் அம்மா நடவு நட்ட போது பாடிய தமிழை வாங்கி அதில் தந்தார். அவனை அழகாக தமிழ் செய்ய சொல்லலாம், அந்த பாடல்களும் இருக்கின்றன. மன்மத அம்புகள் தைத்த இடங்களில் சந்தனமாய் என்னை பூசுகிறேன் என்று இலக்கியத்தின் உச்சத்திலும் பாடுவான். ஆனால் மந்தைகளை நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு என்று என் மக்கள் மொழியிலும் பாடல் எழுதுவான். நாங்களும் அதுக்கான பிறந்த பிள்ளைங்க, ஏன்னா தமிழச்சிகளுக்கு பிறந்த பிள்ளைகள். இசையமைப்பாளராக யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் ஒரு மண்ணின் ஒரு இனத்தின் பாடலை எழுதுவதற்கு அந்த இனத்தில் பிறந்திருக்க வேண்டும், அந்த தாய்மொழியை உணர்ந்திருக்க வேண்டும். இதை நான் ஆஸ்திரேலியாவிலே உணர்ந்தேன். சில நேரங்களில் பெரியவர்கள் கூட சொல்லிவிடுகிறார்கள் இசைக்கு மொழி இல்லை என்று. நான் ஒரு அபார்ஜினல் தாய். அபார்ஜினல் யார் என்றால், இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் வாழ்கிற வெள்ளைக்காரர்கள் இல்லை, அந்த நாடு அபார்ஜினல் என்ற பூர்வக்குடி மக்களுக்கு சொந்தமானது. அமெரிக்கா என்பது இன்றைக்கு இருக்கிற வெள்ளைக்காரர்களுடைய நாடு இல்லை, அது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் என்ற பூர்வக்குடிகளுக்கான நாடு. வெள்ளைக்காரர்கள் உள்ளே புகுந்து கைப்பற்றி கொண்டார்கள். நாம் ஏமாந்தால் இன்னும் 10 ஆண்டிலும் நம்மையும் பூர்வக்குடிகளாக நம்மை ஏய்ப்பதற்கு சமூகம் தயாராக இருக்கிறது, ஒரு அரசியல். அதையெல்லாம் இங்கே சொல்லவில்லை. அந்த அபார்ஜினல் தாயிடம் நான் கேட்டேன், உங்கள் தாய்மொழியில் எனக்கு ஒரு தாலாட்டு பாட முடியுமா என்று. பாடுகிறேன் என்றார்கள். ஒரு பழைய மகிழ்வுந்திலே போய் அமர்ந்து, அது ஓட்ட விடுசல், அதில் அமர்ந்தவங்க பாடினாங்க. நான் ஒரு பதிவு கருவியை வச்சு அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். கேட்கும்போது அவங்க பாடிக்கிட்டே இருந்தாங்க. அவருடைய கணவர் வந்தார் கையில் கிட்டாரோடு. அவர்கள் பாடுவது அபார்ஜினல் என்கின்ற அவர்களுடைய பூர்வகுடி மொழியில் பாடிக்கொண்டிருந்தார்கள். அவருடைய கணவர் வந்து அமர்ந்து கிட்டாரில் அதற்கு ஒத்திசைவாக
அவர் வாசிக்க தொடங்கினார். அதுவரை தாய்மையோடு ஒரு தாலாட்டை பாடிக்கொண்டிருந்த அந்த தாய் கொற்றவையைப் போல கண்கள் நெருப்பு கொப்பளிக்க, இப்பொழுது நீ அதை வாசிப்பதை நிறுத்துகிறாயா, உன்னை கொல்லட்டுமா என்று கண்களாலேயே மிரட்டிக்கொண்டு பாடிக்கொண்டிருந்தான். அந்த ஆள் பயந்து ஓடிவிட்டான். அதற்கு பிறகு நான் அந்த அம்மாவுக்கு எதற்காக இவ்வளவு அன்பாக பாடிக்கொண்டிருந்தவர்கள் இவ்வளவு கோபப்பட்டீர்கள் என்று கேட்டேன். என் நண்பர் அவர்களுக்கு மொழிபெயர்த்து சொன்னார்கள். உடனே அந்த அம்மா சொன்னார்கள், என் தாய்மொழி அபார்ஜனலில் என் தாலாட்டை நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். அந்த ஆள் எப்படி இன்னொரு மேல்நாட்டு இசைக்கருவியை என் தாய்மொழி இசைக்கு ஒத்திசைவாக வாசிக்கலாம் என்று கேட்டாள். அப்போதுதான் புரிந்து கொண்டேன், இசைக்கு இனம் உண்டு, இசைக்கு மொழி உண்டு என்று. அந்த வழியோடு நானும் ஒரு பாட்டை பாடிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த ஒத்திசைவு வேண்டாம், எனக்கு அது வராது. என்னடா விளையாட்டு, எங்கே உன் தமிழ் பாட்டு? என்னடா விளையாட்டு, எங்கே உன் தமிழ் பாட்டு? நடவு நடும் தாய் பாடும் பாட்டே, பாட்டுக்கெல்லாம் பாட்டு. தாய் பாட்டு அந்த நடவு நடும் காவிரி கரையினில் கேட்கிறதே. பிற மொழிகளில் பாட்டு அதை முதலில் நிப்பாட்டு. அதுவும் இங்கே பாடி என்ற குரல்கள் ரொம்ப ரொம்ப, நான் வந்து பாடல் எழுதுவதை விட பாடல் கேட்பதில் நான் மிகுந்த ரசிகன். எனக்கு அது கேபி மகாதேவன் இசையாக இருந்தாலும், எம்எஸ் விஸ்வநாதன் இசையாக இருந்தாலும், இசைஞானியுடைய இளையராஜா இருந்தாலும், ஏஆர் ரகுமான், எனக்கு அப்படி உயிரை உருக்கிற மாதிரி நான் பாட்டை கேட்டு கேட்டு என்னை கரைத்து கொள்ளுகிற ஒரு தமிழ் பிள்ளை தான் நான். 250 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். ஒரு 50 பாட்டு எனக்கு காலத்திற்கு பெயர் சொல்லக்கூடிய தமிழ் பாடல்களை நான் எழுதியிருக்கிறேன். அது பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த கிராமத்து இந்த குரல்கள் நான் எழுதிய பாடலிலேயே மிகவும் சிரமப்பட்டு எழுதிய பாடல். அதை ஏஆர் ரகுமான் அவர்கள் பதிவு செய்வதற்கு 8:30 அவர்களை அழைத்தார்கள். ஹரிஹரன் அவர்களையும் சாதனா சர்க்கம் அவர்களையும், அவர்களுக்கு எப்படி பாட வேண்டும் என்று ஏற்ற இறக்கத்தில் பாடி சொல்லி கொடுத்து அவர்களை இசை பதிவகத்திற்கு கொண்டு போய் 10:30 பாடச் சொன்னார். விடியற்காலை 8:00 தான் அவர்களை விடுதலை செய்தார். அந்த பாடல் தான் உதயா உதயா உளறுகிறேன், உயிரால் உனையே நெருங்குகிறேன். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு படத்தில் ஒரு 15-20 பாடல்களை என்னை எழுதச் சொன்னார்கள். கடைசியாக ஒரு பாடல் போதும் என்றார்கள். அந்த ஒரு பாடலும் நாளைக்கு எழுதி கொண்டு வாருங்கள் என்றார்கள். இல்லை இல்லை, அந்த அம்மா இங்கேயே இருக்கட்டும், நான் 10 நிமிடத்தில் எழுதி விடுகிறேன் என்று சொன்னேன். நான் 15 நிமிடத்தில் எழுதிவிட்டேன், அந்த அம்மாவிடம் கொடுத்தேன். கொடுத்த பொழுது அந்த அம்மா சொன்னார்கள், எனக்கு படிக்க தெரியாதுப்பா என்றார்கள். அப்புறம் எப்படிம்மா நீங்கள் பாடுவீங்கன்னு கேட்டேன். நீ சொல்லுப்பா ஒரு தடவை, நான் ஒரு தடவை சொன்னேன், அடுத்த தடவை சொன்னேன். சொல்லி முடித்தவுடன் அவர்கள் பாடுவதற்கு தயாராகிவிட்டார்கள். இசையமைப்பாளரும் இயக்குனரும் உள்ளே வந்தார்கள். எழுதிட்டீங்களா மதி என்று கேட்டு, எழுதுவது மட்டும் இல்லை பாடுவதற்கு அம்மா தயார் என்று சொன்னேன். அந்த பாடல் தான் சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி என்ற பாடல். ஒரே முறை உள்ளே போனார்கள். ஒரு 10 நிமிடத்தில் ஒரு திரையிசை பாடலை என் படிக்காத தமிழச்சி பறவை முனியம்மா பாடி முடித்து விட்டு வந்தார். அதனால் இந்த குரல்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு கர்நாடக இசையில் பாடகர்கள்லாம் இவ்வளவு மூச்சு எடுத்துலாம் பாடவே முடியாது. அங்கே 6 மணி நேரம் 7 மணி நேரம் பாடுகிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் நம்மள்கிட்டே அந்த மூச்சை வாங்கி மூச்சை வாங்கி, அந்த மூச்செல்லாம் என்ன, நம்ம ஆதி தாய்களுடைய மூச்செல்லாம் இவர்களிடம் அப்படியே குடிகொண்டு இருப்பதனால் இவர்கள் இங்கே பாடுகிறார்கள். நாமும் அதில் கட்டுண்டு கிடக்கிறோம். அத்தகைய அந்த இசை விருந்து கொடுத்த இவர்களுக்கு நாம் நன்றி தருகிறோம். வணக்கம். அழகாத ஒரு சிட்டு உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சி தொடர்கிறது. அண்ணன் அருவிமதி அண்ணாச்சி அவர்கள் பறவை முனியம்மாளை பற்றி நினைவுபடுத்தினாங்க. என்னுடைய பாட்டு பட்டிமன்றத்தில் 20 ஆண்டு காலம் பறவை முனியம்மாள் அவர்கள் தொடர்ந்து பணிபுரிந்தவர் என்பதை நான் மிக பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். சினிமாவில் ஷூட்டிங் போவாங்க, உடனே மறுநாள் என் பட்டிமன்றத்துக்கு வந்துடுவாங்க. பறவை முனியம்மாள் அண்ணனுடைய ஒரு பாடல்,
வெளி உலகத்துக்கு அதிகமாக தெரியாத அந்த வயதான தாய் அண்ணனுடைய ஒரு பாடல் சிங்கம் போல என்ற பாடல் மூலம் உலகளாவிய தமிழர்களுக்கெல்லாம் அடையாளத்தை தந்தது என்றால் அண்ணன் அறிவுமதி அவர்களுடைய அந்த அருமையான பாடல். கிராமிய இசையினுடைய மெட்டில் தான் எல்லா பாட்டுமே நிறைய சினிமாக்காரங்க அதை கொஞ்சம் காப்பி அடிப்பாங்க, காப்பி எடுப்பாங்கன்னா தழுவுவாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ராகம் மட்டும் பாடி காட்டுறேன், நம்ம தம்பிகள்லாம் பிடிக்கணும், பெரியவங்க யாரும் சொல்லக்கூடாது, பெரியவங்கள்லாம் யாரும் சொல்ல வேணாம், நம்முடைய தம்பிகள் நம்முடைய பிள்ளைகள். ராகத்தை மட்டும் பாடி காட்டுறேன், அந்த பாடலை நீங்கள் அங்கேருந்து சவுண்டாக கொடுங்க எனக்கு போதும். ஒன்று வரலையே, நீங்க சொல்லப்பட பிள்ளைகள் பிள்ளைகள். தாழையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா. நிறைய பாடலாம், நேரம் இல்லை. இப்ப கன்னியாகுமரியிலிருந்து அதிரடி பேச்சாளர் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. வாங்க ஹலோ 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 ஹலோ. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனுக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். அனைவருக்கும் அன்புணக்கம். அருமையான தலைப்பு, அறியாம இருளகற்றும் அதிகாலை வெளிச்சம். அன்றைய பாடல்களே என்று பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், என்னணிக்கு பூச்செண்டாய், எதனிக்கு அணுகுண்டாய் இருக்கக்கூடிய நடுவரவர்களே, என்னணியில் தோட்டத்து பூக்களையும் தேவைப்பட்டால் தோட்டாக்களாக்கும் என்னணி ஏவுகணைகளே, நான் எங்க ராணி அக்கா எங்க கிரி மாமா மூணு வரும் அணி, அந்த மூணும் ஜனி, ஒன்னு ஜென்ம ஜனி, இன்னொன்னு பொங்கு ஜனி, இன்னொன்னு மங்கு ஜனி. ஆனா இவ்வளவு நேரம் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஏன் இருக்கிறாங்க, என்ன காரணம்? கௌதமி நீ பேசுறத கேக்குறதுக்கா? நோ, இனி வேத நாயகி வருவாளோ அதை கேக்குறதுக்கா? நேவர். மங்கையர் கரசி எப்ப வருவா, பழைய பாட்டை பாடுவா, அதை கேட்டு ரசிக்கணும் இருக்கிறாங்க. நல்ல கையா தடுக்க ரசிக பெருமக்களே, சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, நம்ம ஊத்தங்கரை ரசிகர்களை யாரும் மிஞ்ச முடியாது, அதுல எங்க மாணவ கண்மணிகளை மிஞ்சவே முடியாது. செல்போன் என்றால் டவர், செல்போன் என்றால் டவர். எங்க வித்யா மந்திர் பெண்கள் அங்க பாருங்க, தங்கங்கள்லாம் இருக்கு பாருங்க, பெண்கள்னாலே பவர், பவர். அந்த பெண்களுக்கு நீ என்ன கொடுத்த, பெண்களுக்கு என்ன கொடுத்த, ஒரு பொண்ணு எப்படி வரணும்னு நாங்க சொன்னோம், நீ என்ன கொடுத்த, வா டா மாப்பிள்ளை பல பல தோப்புள்ள. அது என்ன, வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடின விளங்குமா மாமா? விளங்காது. ஆட்டும் சைக்கிளே சைக்கிள் கேப்புல இடுக்கு முடி போடலாம். அப்படி அப்படி எப்படி அப்படி எப்படி எப்படி வேதநாயகி பாட்டா சரி, உடல் அழகை ஊரு மச்சா காட்ட கூடாது, தேலை உடுப்புகளை இடுப்பு தெரிய காட்ட கூடாது. இப்படித்தான் இருக்கணும். இது ஊத்தங்கரங்கிறதால எல்லாமே நம்ம பாரம்பரியமான பண்பாட்டோட நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெண்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஆமா, ஆனா மெட்ராஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா யாரு பையன் யாரு பொண்ணுனே கண்டுபிடிக்க தெரியலையே, ரொம்ப ஆபத்தா இருக்கு. ஏ வெங்கடேசன் சார், கல்யாணம் ஆன பொண்ணு கழுத்துல என்ன தொங்கும்? தாலி, தாலி இருக்கும். அன்னைக்கு மெட்ராஸில் பார்க்குற எல்ஐசி பில்டிங்கு பக்கத்தில் ஒரு பொம்பளை கழுத்தில் செல்ஃபோன் தொங்குது. நான் கேட்டேன், தாலி இருக்க வேண்டிய இடத்துல செல்ஃபோன் இருக்க, தாலி எங்கம்மான்னு கேட்டதுக்கு அதை வித்துட்டு தான் அதை நான் வாங்கியிருக்கேன், உன் வேலையை பார்த்து போடாப்பா அப்படின்னு. கலாச்சாரம் கெட்டு போச்சு, ரொம்ப மோசமாக இருக்கா கௌதமி உங்ககிட்ட கலாச்சாரம் இருக்கா? அன்னைக்கெல்லாம் உண்மையில சத்தியமா தமிழை வளர்த்தாங்க, தென்னை மரத்தோ பாகமரப்பாட்டாக சின்னவளே நீ ஆட.
அதாவது ஒரு தமிழ் ஒரு கவிஞனின் பேனா முனை குனியும் போது நம்முடைய தமிழக மக்களின் தலை நிமிரணும். அதுக்கு பாட்டு வச்சா அன்றைக்கு கவிஞன் வளையல் 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 நீ போட்டானே அப்படியா? ஆமா நான் பாடணும். பாடுங்க வளையல் வளையல். நல்ல டெக்னிக்கல் தான் அது. இப்படியே எல்லாரும் இருந்திருக்கமா ராணி? உனக்காகவே ஒரு பாட்டு பாட்டான் பாரு. உனக்காகவே ஒரு பாட்டு பாட்டு பாட்டான் தெரியுமா? வளையல் வளையல். பொண்டாட்டி புருஷர் மக்களே பாட்டுனா இப்படி இருக்கணும். தேன் 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 வச்சானே பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான். பாட்டுங்க உங்க பாட்டு என்ன பாட்டுடி? கொல்ல பக்கம் போகாத கொட்டி கெடுக்கு தாங்கிரி சும்மா என்ன கொடுத்தீங்க சும்மா கடந்த நிலத்து கொத்தி சோம்பலில் நாடோடியாக இருந்த ராமச்சந்திரன் என்கின்ற இளைஞனை தமிழகத்தினுடைய சிம்மாசனத்தில் முதலமைச்சராக அமர வைத்து அழகு பார்த்தது பட்டுக்கோட்டையாருடைய பாட்டு அல்லவா? அன்றைய பாடல்கள் அல்லவா? இன்னைக்கு பாட்டும் சரியில்லை, படமும் சரியில்லை, எதுவுமே சரியில்லையே, சீரழிஞ்சு போச்ச. காதல்னா என்ன சொல்ற? காதல்னா என்ன கேட்கறான்? காதல்னா கருவாடு மாதிரியா? ஊரெல்லாம் நார்னாலும் காதலிக்கிறவனுக்கு மட்டும்தான் மணக்குமா? காதல் என்பது என்னன்னு கேட்டா கத்திரிக்காங்கிறான். ஒத்துக்கிட்டா எனர்ஜி இல்லைன்னா அலர்ஜிங்கிறான். ஆனா அந்த காதலை கவியரசர் கண்ணதாசன் என்ன தெரியுமா சொன்னாரு? காட்டில் மரம் உறங்கும், கழனியிலே நெல் உறங்கும், பாட்டில் பொருள் உறங்கும், பாற்கடலில் மீன் உறங்கும், காதலர் இருவருக்கும் கண்ணுறங்காது, அதில் காதலனை பிரிந்து விட்டால் இந்த பெண் உறங்காதுன்னு சொல்லி தென்றல் உறங்கிய போதும் நீங்கள் உறங்கிய போதும் நிக்கரு குக்கரு பாட்டா நாங்க வச்சமே இன்னைக்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் காதலிக்கிறவங்க கூட கட்டுப்பாட்டோடு கேட்டான் கண்ணே ஓடி போயிடலாமா ஓடி போயிடலாமா. ஆனா அதுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு பெண்கள் உசாரணவங்க அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே கண்ணத்திலே இருந்து அதில் இடம் பிடித்த பின்னே. இப்படி நாங்க பாட்டு வச்சோம், நீங்க என்னமா வச்சீங்க? ஆன்மீகத்துக்கு இன்னைக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு சினிமா உலகத்துல. பக்திய வளர்த்தாங்களா இல்லையா? பிள்ளையார் பட்டி ஹீரோ நீ தப்பா கணேசாரி பல்ல வச்சா நான் தப்பா இப்படி பாட்டு வச்சிருக்காங்க. பக்திய பிள்ளையார கிடைச்சிட்டா அடுத்தால கற்பூர நாயகிய கனகவல்லி காளி மகமாய் கர்மாரியம்மா. அடுத்தால திருப்பதி போறான். திருப்பதி எழுமல வெங்கடேசா கதைக்கு பச்சை கோடி காட்டிலேசா மலையாரி வாரோ தலைமுடிய தாரம். அதுக்கு வேற வேலை இல்ல, அவர் என்ன ரயில்வே காடா? பக்தியை கொண்டுட்டு வேலை அத்தி வேறதரை விட்டான். ஆமா உண்மையில டாஸ்மாக்ல வேலைக்கு இருக்கிறவனுக்கு கூட இவ்வளவு கம்பெனி தெரியாது போல இருக்கையா. ஓணி உழவுட்டா போறாது, தண்ணி அடிக்க கூடாது. தண்ணி அடிச்சுட்டு இன்னைக்கு சமுதாயத்துல ஆம்பளைங்க என்ன நிலைமைக்கு ஆயிட்டாங்க?
I am always steady. குப்பற கிடக்குற சாக்கடையில கிடந்து ராசாத்தி பண்ணி நினைச்சிட்டு மனைவி நினைச்சிட்டு பண்ணிய தடவுறான். ராசாத்திக்கு மீசையெல்லாம் முளைச்சிருக்க. நல்ல தண்ணி அடிச்சிட்டு புதுப்பாட்டு பாடுறா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, சூரிய வழிக்கு சேர்த்து விழுந்தது மாமி. இது பாட்டு, இது எவ்வளவு அருமையா இருக்குங்க. ஒரு முதலிரவு பாட்டை கூட நாங்க கவியரசர் கண்ணதாசன் எவ்வளவு அருமையா கொடுத்தாரு. ஹலோ மலராத பெண்மை மலரும் ஒன்று தெரியாத உண்மை தெரியும் பயங்காத நான் நிறைவா உங்கள்கிட்ட கேட்கிறேன் நிறைவா உங்கள்கிட்ட கேட்கிறேன் ஒரு ஒரு நிமிடம் உங்களுக்கு நேரம் இருக்கு. ஆன்மீக பாடல்கள் பெரிய புராணம் சிவபுராணம் திருவிளையாடல் புராணம்னு எவ்வளவோ நூல்கள் இருக்குது. இதுல வந்த கதைகள்ல ஏதாவது ஒரு புராண கதைய நடந்த கதைய பக்தியோட பாடுறதுக்கு உங்களால முடியுமா? ஏன் முடியாது? ஒரு கதையா இருக்கு இந்த பழைய பாட்டுல, ஒரு கதையா எங்க பழைய திரைப்படத்துல இருக்கு. எவ்வளவு கதை இருக்கு, ஒரு கதை இல்லாதது நீங்க தான். திருவருள் செல்வர்னு ஒரு படம், அந்த படத்துல பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் 63 நாயன்மார்கள் தலைமை நாயன்மாரான திருநாவுக்கரசர் என்ற வேடத்துல வருவார். அவர் ஒரு ஒரு சிவபக்தர் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போவார். அப்பூதி அடிகளார் என்பவர் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போவார். சாப்பிட போன இடத்துல அவருடைய மூத்த பையன், அந்த பையன் பேரும் திருநாவுக்கரசர் தான். ஏன்னா திருநாவுக்கரசர் மீது அதிக பக்தி கொண்ட குடும்பம் அந்த குடும்பம். அந்த அவர் சாப்பிடுவதற்காக வாழை இலை பறிக்க போகுது அந்த குழந்தை. போன இடத்துல கருணாகம் தீண்டி அந்த குழந்தை மாண்டு போகுது. அப்போ விருந்து சாப்பிட உட்கார்ந்தாச்சு. திருநாவுக்கரசர் அந்த குழந்தைகளையும் அழைத்து கொண்டு என் அருகே இருந்து எல்லோரும் சேர்ந்தே விருந்து சாப்பிடலாங்கிறாரு. ஆனா அந்த குழந்தையை காணல. குழந்தை எங்கே எங்கே என்றோன்ன தாய் உள்ளம் பாருங்க, அது அழுதுச்சு. உங்களுக்காக வாழை இலை பறிக்க போனான், போன இடத்திலே கருணாகம் தீண்டி என் குழந்தை மாண்டு விட்டது என்று சொன்ன உடனே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய கட்டி காத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அப்பனாகிய சிவபெருமான் முன்னாடி கொண்டு கிடத்துறார். ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தார், ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தார், பால் சுவை பாடினாரு. எந்த பாம்பு கடித்து அந்த குழந்தை மாண்டதோ அதே பாம்பு வந்து அந்த குழந்தையின் உயிரை கொடுத்தது என்றால் உயிரை கொடுக்கக்கூடிய பாடல்கள் அன்றைய பாடல்கள் தான் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, செங்கையில் வண்டு கலீர் கலீர் என்று ஜெயம் ஜெயம் அறியாமை இருளகற்றி வெளிச்சம் கொடுத்த பாடல்கள் அன்றைய காலத்து பழைய பாடல்கள் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். அன்பு வணக்கம் செய்கிறேன். எல்லா மாணவர்களும் அவங்கவுங்க இருக்கைக்கு வந்திருக்க இன்னும் ஒரு 10 நிமிடம். ஒரு ஒரு குழந்தைக்கு அந்த சோர்வு காரணமாக கொஞ்சம் தலை சுற்றல், வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் வந்திருக்க ஒன்றும் இல்லை. எல்லா மாணவர்களும் இந்த இருக்கைக்கு வாங்க, அங்கே யாரும் கூட்டம் நிற்காதீங்க. வாங்க 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 வாங்க. அந்த பாடல் இந்த புள்ள தான் தமிழ்நாடு முழுவதும் பட்டிமன்றத்தில் பாடக்கூடிய பாடல், கொஞ்சம் கஷ்டமான பாடல். இவங்க அம்மா கன்னியாகுமரி லிங்கம்மாள்னு பேர். இடிமுழக்கம் என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் எல்லாத்துலேயுமே அவங்க தான் இருப்பாங்க. அவங்க சமீபத்தில் 6 மாதத்திற்கு முன்பாக இயற்கை எழுதினார். அவர் அந்த தாய் 8 அடி பாய்ஞ்சா புள்ள 16 அடி பாயுது. ஒரு கம்பீரமான பாட்டு, ரொம்ப கஷ்டமான பாடலை எடுத்து பாடியிருக்கிறாங்க. நம்முடைய அன்பு பிள்ளைகள் மங்கையர்க்கரசியை பாராட்டி பலமா எல்லாரும் ஒரு தடவை அந்த பாடலுக்கு கைதட்டு. அந்த காலத்தினுடைய பாடல் ஒரு 50 வருடம் 60 வருடம் ஆனாலும் அந்த பாட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நிற்குது. நம்முடைய தாளாளருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று, படகோட்டியில் வாளி எழுதி ஒரு அருமையான பாடலை டிஎம்எஸ் உங்க சொந்தக்காரர் பாடினார். பெண்களுடைய கூந்தல் அழகு, தமிழ்நாட்டு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை என்னன்னா கூந்தல் தான்.
தலைமுடிதான். எங்க பாட்டி, எங்க அப்பா பத்த பாட்டி 52 வயசுல தலைமுடி அப்படி அழுத்து விட்டா தரையில விழும், அவ்வளவு நீளமான கூந்தல் எங்க பாட்டிக்கு. இப்போ நம்ம பெண்கள்லாம் எங்க ஊர்ல கூந்தல் அழுத்து விட்டா தரையில தான் விழுது, தனியா விழுது. எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம், சௌரியமான பேர் வச்சாம் பார். ஒருத்தவன் ஒரு நடிகைக்கு தான் பேட்டி கொடுத்தா, உங்களுடைய கூந்தல் இவ்வளவு அழகா இருக்க என்ன காரணம்? தினமும் ஷாம்பு போடுவேன், அதன் பின்னர் சாம்பிராணி காட்டுவேன், அதுக்கப்புறம் மேல ஒரு ஆயில்லாம் தடவுவேன், ராத்திரி படுக்கும் போது கயட்டி வச்சிருவேன். இது கூந்தல், அது ஆணியில மாட்டிடுவேன். ஆனா அப்ப வாலி ஒரு பாடல், இன்னும் 1000 வருஷமானாலும் நான் மீனவர்கள் பகுதியினுடைய ஏரியாவில் கடற்கரை ஓர பகுதியில் குப்பத்திலலாம் பாடுகின்ற போது எந்த பாட்டுக்கு அவர்கள் கைதட்டுகிறார்களோ. வால்யூம் வால்யூம் குறைஞ்சிடுச்சு, கொஞ்சம் ஏற்றுங்க, கொஞ்சம் ஏற்றுங்க வால்யூம். விசில் வருதா? சரி பாது. எந்த பாடலுக்கு மீனவர் சமுதாய மக்கள் கைதட்டுகிறார்களோ இல்லையோ இந்த பாடலுக்கு, ஏன்னா அது அவங்களுடைய கடற்கரை பகுதியில் நடந்த பாடல். மின்னலாய் வயிடெடுத்து பேராசிரியை சென்னைக்கு பறக்கிறதுக்காக காமெடி ஜங்ஷன்ல இருந்து வந்திருக்கிறாங்க. வாங்க பேராசிரியை வேதனாய். அகர முதல எழுத்து எல்லாம் என அறிய வைத்து, ஆதி பகவன் என உரை வைத்து, காய் தந்து கனி தந்து தேனின் சுவை தந்து, நாதந்து பேச வைத்த முத்தான தமிழக்கனது முதற்கோடி வணக்கங்கள் பல. இந்த அற்புதமான விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்ல நெஞ்சங்களையும் வணங்கி, தோனி இல்லாமல் கிரிக்கெட் இல்லை, தலை இல்லாமல் விசுவாசம் இல்லை, தளபதி இல்லாமல் மெர்சல் இல்லை, ஓவியா இல்லாமல் பிக் பாஸ் இல்லை, இந்த வித்யா மந்திர் கல்வி நிறுவனங்கள் இல்லாமல் கல்வியே இல்லை என்ற நிலைமைக்கு மிக அற்புதமாக ரசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பான மாணவ செல்வங்களுக்கும் நடுவர்களே, அருமையான தலைப்பு, அற்புதமான பாடல் வரிகள், அருமையான குரல். ஆனா அது பாத்தீங்களா, ஒரு குங்கும போட்டு கவுண்டர் தேனாம்பேட்டை சிக்னல் பாத்திருக்கீங்களா? இதோ பாருங்க, அங்கிருந்து அப்படியே புறப்பட்டு வராரு. இந்த மாதிரி போலீஸ் ஐயா கூட வந்து உட்காந்துருக்காரு, சிக்னல தூக்கிட்டு வந்துட்டாருன்னு. ஆனா நடுவர்களே, அருமையான தலைப்பு, ஆனா அவங்க வந்து எங்களை பார்த்து என்னமா பேசிட்டு போனாங்க. ஆனா எங்க நடுவரை பத்தி நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது தம்பிகளா. நல்லா நல்லா நிமிந்த உட்காருங்க. நான் நிமிந்தா இருக்கேன். சிலுக்குக்கு சொந்தக்காரரான, மன்னிக்கவும், சிலுக்கு சட்டைக்கு சொந்தக்காரரான. நிறுத்துமா நிறுத்துமா ஐயா, இது சிலுக்கு சட்டையாது, ஏ சட்டை. நம்ம ஆளுக்கு சிலுக்கு எங்க சட்டை போட விட்டான்? அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடுவரை, ஏ சிலுக்கு சட்டை போட்டு நடிச்சா படம் ஆடும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடுவரவையில பேசுவதில் பெருமகிழ்ச்சி கொண்டு, அப்படிப்பட்ட நடுவர், ஆமா, எங்களை பார்த்து கேட்டாங்க, உங்க பாட்டுல பக்தி இருக்கா, பண்பாடு இருக்கா, கலாச்சாரம் இருக்கா, நாகரீகம் இருக்கா, குடும்பம் இருக்கான்னு இத்தனை கேள்வி எங்களை பார்த்து கேட்டாங்களே. முதல்ல அவங்க பாட்டுல இருக்கான்னு பார்த்தாங்களா? ஒரு பாட்டை கேளுங்க. மாசி மாச கடைசியிலே மச்சா வந்தாரு, நான் கேக்குறேன், மாசி மாச கடைசியில மச்சா வந்தார்னா பங்குனி மாசம் பக்கத்து வீட்டுக்காரனா வந்தா, ஆடி மாசம் யார் வந்தா, நவம்பர் மாசம் நம்ம நடுவரா வந்தாரு? நான் எங்கம்மா வந்த? நீ என்ன பாட்டு நான் கேக்குறேன் அடுத்து. அடேங்க அப்பா, ஒரு பாட்டு, ஒரு பாட்டை தான் இப்படி பிரச்சனை பண்றாங்க, வசனத்தை ஏத்து சரியா பேசுறாங்களான்னு கேளுங்க. மாமா. ஏமா, அப்படி சொல்லுவா? அதுல நான் எங்க சொல்றேன், அதுல அப்படி சொல்லுவா? சைக்கிள் கேப்ல லாரி ஓட்டுறது பாருங்க. ஷார்ப் ஷார்ப் ஷார்ப். காஞ்சி போன நதியெல்லாம் வத்தாத ஜீவநதியை பார்த்து ஆறுதல் அடியும். அந்த ஜீவநதியே காஞ்சி போச்சுன்னா பிளாட்ட போட்டு வித்துட்டு போ. எதுக்கு எங்க கிட்ட வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க? நடுவர்களே, பாட்டு எவ்வளவு சந்தோஷமா பாடுனங்க. ஒரு குழந்தை பிறந்த இந்த மண்ணுல தவழ்ந்து வருது, அந்த குழந்தைக்கு நீ என்ன பாட்டு கொடுத்தீங்க நீங்க? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, என்ன பாட்டு பாருங்க. அவனா கேட்டான். எங்க ஐயா அறிவுமதி ஐயா பாட்டு மாதிரி கொடுக்கணும் நடுவர்களே. சிங்கம் போலே
காதல பத்தி இவங்க பேசத்தான் முடியும். தெரிஞ்சா சரி, இன்னைக்கு லாரியில விழுந்தவன கூட காப்பாத்திடலாங்க, லவ்ல விழுந்தவன ஒரு பயலாலையும் காப்பாற்ற முடியாது. நடுவர் அவர்களே, இந்த ஆம்பளை பசங்களுக்கும் இந்த பொம்பளை பசங்களுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? பொம்பளை பசங்க எல்லாம் என்ன தெரியுமா நினைப்பாங்க? நாம யார் கூட இருந்தா நல்லா இருக்கலாம்னு யோசிப்பாங்க. ஆனா எங்க ஆம்பளை சிங்கங்கள் எல்லாம் என்ன தெரியுமா யோசிப்பாங்க? நீ யார் கூட இருந்தாலும் நல்லா இருமா. எல்லா கோயிலுக்கு அம்பாளை பாக்குறதுக்கா வரா, நம்மளும் வருதான்னு பாக்குறதுக்கு தான் வரானே. உண்மையா இல்லைங்களா நடுவர்களே? ஆனா வாழ்க்கையில யாருங்க காதலிக்கலாம்? படிச்சவன் மட்டும்தான் காதலிக்கலாமா? கோயம்பேடு மார்க்கெட்ல கோணி முட்டை தூக்குறா பாருங்க, அவங்க கூட காதலிக்கலான்னு சொல்லிட்டு காதலினுடைய அறியாமையினுடைய இருள் அகற்றக்கூடிய அதிகாரத்தினுடைய வெளிச்சத்துக்கான பாட்டை கொடுத்தான் பாத்தீங்களா? கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து பாருங்க. குடும்பத்தை பத்தி வந்து பேசினாங்களே, குடும்ப பாட்டு ஒரு பாட்டு கொடுத்துருக்கியான எங்களை பார்த்து கேட்டாங்கல்ல. நான் தெரியாம தான் கேட்கிறேன், இங்க எவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்து இருக்காங்க, அங்க எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இங்க இருக்கிற ஆண்கள்லாம் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இதே பொண்டாட்டி தான் எனக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் பொண்டாட்டியா வரணும்னு சொல்றவங்கள கைய தூக்குங்க. பாவி மக்கா பாத்தியா, ஒருத்தரும் தூக்கல. ஆனா எங்க தாய் குலங்களை பார்த்து கேக்குற, இதே புருஷன் தான் எனக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கு புருஷனா வரணும் சொல்ற அக்காங்க எல்லாம் கைய தூக்குங்க. அங்க ஒரு அக்கா மண்ணவரி தூத்துது பேர். ஆனா நடுவர்களே, பெண்கள் இல்ல, ஏன் ஆம்பளைகள் வந்து இதே சம்சாரம் தான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் மனைவியா வரணும்னு சொல்லும் போது யான் கை தூக்கலன்னா, எல்லா ஆண்களுமே இந்த பிறவியே நமக்கு கடைசி பிறவியாக இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்படின்னு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகட்டும், வெட்னா அவளை தாண்டா வெட்டணும் அப்படின்னு குறியோடு நிப்பாங்க நடுவர்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்க, கொஞ்ச நேரம் பேச, யாண்டி தங்கம் போனை வச்சிடற, இன்னும் கொஞ்ச நேரம் பேச அப்படின்னா, ரெண்டு வருஷம் ஆகட்டும், பேசிய உசுறு எடுக்கிறிய, வாய மூடு சொல்றாங்களா இல்லைங்களா நடுவர்களே? இப்ப அத்தி வருகிற எல்லாரும் போய் தரிசித்துட்டு வந்திருக்கீங்க, தரிசித்து வந்தீங்களா? ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, அத்தி வருதுல டெய்லி என்னென்ன வந்து அவங்களுக்கான புடவை கட்டுறாங்களோ அதெல்லாம் பேப்பர்ல போட்டிருந்தாங்க. அந்த அம்மா அந்த புருஷங்கார்ட்ட கேட்டுச்சு, என்னங்க இன்னைக்கு பாருங்க அத்தி வருதர் நீல நிற பட்டடையில் ஜொலிக்கிறார், இது மாதிரி ஒரு புடவை ஒண்ணு வாங்கி கொடுங்கன்னு வாங்கி தரண்டி அப்படின்னாரு. மறுநாள் அத்தி வருதர் பாருங்க சிகப்பு கலர்ல எவ்வளவு அழகா ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கிறாரு, புடவை வாங்கித்தாங்க, வாங்கி தரண்டி, நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தரேன். ஆனா அத்தி வருதர் 48 நாளைக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள போயிடுவார், நீ போறன்னு சொல்லு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டங்க, ஆனா அந்த கட்ட புருஷன் தான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் எனக்கு புருஷனா வரணும்னு சொல்றது எங்க புதுப்பாட்டு இல்லைங்களாங்க. அழகா கொடுத்தா பாருங்க, சேலமேல சேல வச்சு சவ
நீங்க தெரியும் நமக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கறதால நமக்கு பேர் என்ன? ஆசிரியர். ஆசிரியர். இவங்க காலேஜில் வேலை பார்க்கறதால என்ன தெரியுமா பேர்? பேராசிரியர்னு பேர். அவங்க காலேஜில் ஏன் பேராசிரியர்னு வச்சாங்கன்னா அங்கெல்லாம் பேருக்கு தான் ஆசிரியர் இருக்கிறதால பேராசிரியர்னு வச்சாங்க. அதே எங்கள் அப்பா நான் அசிங்கப்பட்டு அவ்வளோ சந்தோஷமா உங்களுக்கு. காதலும் வீரமும் தமிழர் பண்பாடுடா, அதுக்கெல்லாம் நீ கலங்க கூடாதுடா, தைரியமா இருடான்னு சொன்னேன். அப்படிதான் சொல்லணும். அதுக்காக தான் உனக்கு 60,000 ரூபாய் தர்றாங்க. அதுக்கு அவன் என்ன பார்த்து சொன்னா, மேடம் இது உங்களுக்கு தெரியுது ஆனா அது அவன் புருஷனுக்கு தான் தெரிய மாட்டேங்குதுடா. இவன் உன்ட்ட படிக்கிறான் ஃபைனல் இயர், முதல் பெஞ்சு அவன் தான். முதல்ல காலேஜை மாற்ற முடியாது, உனக்கு ஆபத்தாயிடும். ஏன்னா அவன் ஒரு ஃபைனலான முடிவில் தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அவனுக்கு. ஆனால் நடுவர் அவர்களே, அம்மாவின் கை அன்பை காட்டும், அப்பாவின் கை அறிவை காட்டும், நண்பனின் கை ஃபிகரை காட்டும், ஃபிகரின் கை டாட்டா மட்டும்தான்டா காட்டும் மச்சா, அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டு கொடுத்தான் பாருங்க. பள்ளி பருவம் என்பது இனிமையான பருவங்கள, அதுல எந்த விதமான சூதுவாது இல்லாத குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னார், அதுதான் பள்ளி குழந்தைகள் நடுவர்களே. உண்மையா இல்லைங்களாங்க? அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. சமீபத்துல சென்னையில 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தான். அப்ப ஒரு மஞ்ச பையில 50,000 ரூபாய் அவன் கையில கிடைக்குது. அந்த பணத்தை நேரா கொண்டு போய் அவன் டீச்சர் கையில கொடுத்தான். அந்த டீச்சரையும் அந்த பையனும் நேரா என்ன பண்ணாங்கன்னா, எஸ்பி ஆபீஸ்ல கொண்டு போய் அந்த பணத்தை சேர்த்தாங்க. அப்ப எஸ்பி ஐயா என்ன பண்றாருன்னா, அந்த பையனை பாக்குறாரு. கிழிஞ்சு போன ட்ரௌசரும் கிழிஞ்சு போன சட்டையும் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தான். அப்ப அந்த எஸ்பி ஐயா சாதாரணமா கேட்டாரு, ஏப்பா கிழிஞ்சு போன ட்ரௌசர் போட்டிருக்க, சட்டை போட்டிருக்க, இந்த பணத்தை நீ ஏன் வச்சிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சாதாரணமா கேட்டாரு. அப்ப அந்த பையன் சொன்னான், சார் எங்க அப்பா சைக்கிள்ல ஜாக்கெட் விட்டு தெரு தெருவா போய் வித்துட்டு வருவாருங்க சார். எங்க அம்மா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுல எல்லாம் சாமான் தேய்ச்சிதான் எங்களை காப்பாத்துறாங்க. எங்களுடைய அம்மாவும் அப்பாவும் என்னை சொல்லி சொல்லி வளர்த்தார்கள், அடுத்தவர் பொருளுக்கு நீ ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் சார் நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்தேன்னு சொன்னேன். குழந்தைங்களுக்கு இந்த முதல்ல இருந்தே அவங்களுக்கு நேர்மையும் தர்மத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு சொன்னது எங்க பாட்டு சார். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எது மாறாமல் வெள்ளம் வரலாம், நேர்மை எது மாறாமல் தர்மம் அது மேலாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். எவ்வளவு அழகா
ஆளா கொடுத்தாங்கங்க பெண்கள் இன்னைக்கு சாதாரணமா இருக்கறாங்கலங்க இப்ப சமீபத்துல இந்த நான் திருத்தணியில இருந்து வரேங்க அங்க ஆர்க்கேபேட்டன் ஒரு ஊர் இருக்கு தொடர்ந்து பெண் புள்ளைகளா பறந்துட்டு வந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வேண்டாம் போதும் அப்படினு பேர் வைக்கிற வழக்கம் இன்னைக்கு நடைமுறையில இருக்கு ரெண்டு பொம்பளப் பிள்ளை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வேண்டாம்னு பேர் வச்சாங்க அந்த பிள்ளை அந்த பேரை சுமந்துகிட்ட எவ்வளவு அவமானப்பட்டுச்சு தெரியுமாங்க கல்லூரியில போய் சேக்கறப்ப அந்த முதல்வர் கேட்டாரு உன் பேர் என்னமான்னு கேக்குறப்ப வேண்டாம்னு சொல்லி கூனி குறுகி போயிடுச்சு பேர் இப்படி வச்சிட்டாங்களே இந்த பேரை உலகறியே செய்ய வேண்டும் என்பதற்காக ஜப்பானிய மொழியையும் ரஷ்ய மொழியையும் பிரெஞ்சு மொழியையும் அந்த குழந்தை கற்றுக்கொண்டது கற்றுக்கொண்ட பின் ஜப்பானிய நிறுவனத்திலே ஓடி வந்து கேம்பஸ் இன்டர்வியூல வைக்கின்ற பொழுது எந்த குழந்தைக்கு வேண்டாம் என்று பெயர் வைத்தார்களோ ஜப்பானிய நிறுவனம் அந்த குழந்தை எங்களுடைய நிறுவனத்திற்கு வேண்டும் வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறது என்று சொன்னால் வாழ்க்கையில எவ்வளவு சாதனை இருக்குங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் இன்னைக்கு இன்னும் நாட்டுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அதனாலதான் சொன்னாங்க உள்ள எப்பவுமே உடைஞ்சிட கூடாதரா அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டு கொடுத்தாங்க உள்ளம் என்றுமே போதும் உடைந்து போக கூடாது என்னை இந்த வாழ்க்கை எவ்வளவு அற்புதமா கொடுத்தாங்க எல்லாரும் வந்து பேசினாங்க தாய் பாசம் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த பாசம்னு அந்த தாய் பாசத்துக்கு மேல கண்ணுக்கு தெரியாத ஒரு பாசம் இருக்குது என்று சொன்னார் அதுதான் தந்தை பாசம் என்பது இந்த உலகத்துல இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கங்க இறைவனிடம் வரம் வேண்டி வந்து பிறந்தால் அது ஆண் குழந்தை அந்த இறைவனே வந்து பிறந்தால் அதுதான் பெண் குழந்தைங்க ஒண்ணு பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க ஒரு வீட்டுல அம்மா இன்னைக்கு ஊருக்கு போயிருக்கோம் அந்த பிள்ளைக்கு சமைக்க தெரியாது நல்லெண்ணெய் எது விளக்கெண்ணெய் எதுன்னே தெரியாது விளக்கெண்ணெய் ஊத்தி சமைச்சு வச்சிருக்கோம் அண்ணங்காரன் வருவான் யாருடி இன்னைக்கு சமைச்சது அப்படின்னு கேட்பான் நான் அந்த அண்ணன் சமைச்சேன் போற இடத்துல உசுர வாங்கு குடு 100 ரூபாய் நான் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி போய் சாப்பிட போயிடுவான் அப்பா வருவாரு என் பொண்ணு விளக்கெண்ணெய தான் ஊத்தி தாளிச்சிருக்குன்னு தெரிஞ்சும் கூட என் பொண்ணு எவ்வளோ தேவாமிரதமா சமைச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு அழகு அப்பா கிட்ட தாங்க இருக்குது இங்க இருக்கிற அம்மாக்களை எல்லாம் சென்று கேட்டு பாருங்கள் உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று சொன்னா எனக்கு என் பிள்ளையத்தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க இங்க இருக்கிற அப்பாக்களை எல்லாம் சென்று கேட்டு பாருங்கள் உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று சொன்னால் என் தாயின் மறுவடிவமாக தங்க கொலுசு போட்டுக்கொண்டு என் வீட்டிலே வளம் பெறுகின்ற என் மகளைத்தான் பிடிக்கும் என்று சொல்லுவார்கள் அப்பாவோட பாசத்துக்கும் அம்மாவோட பாசத்துக்கும் வித்தியாசத்தை நம்ம ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாங்க அந்த பெண் பிள்ளைய கூட்டிட்டு கடைக்கு போனாங்கன்னு சொன்னா அம்மா துணியோட விலைய பார்க்கும் அப்பா என்ன தெரியுமா பாப்பாரு அந்த மகளினுடைய மனநிலையை பார்ப்பாரு பொண்ணுக்கு டிரெஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றத மட்டும் பார்ப்பாரு அதுக்கு திருமண பருவம் வந்த உடனே புரோக்கர் போட்டோ எடுத்து கொடுக்கறப்ப அம்மா என்ன தெரியுமா பார்க்கும் மாப்பிள்ள செவப்பா இருக்கானா அப்படின்னு பார்க்கும் அப்பா என்ன தெரியுமா பார்ப்பாரு என் மகளினுடைய கண்ணம் சிவந்திருக்கிறதா என்று பார்ப்பாருங்க திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு அனுப்புறப்ப அம்மா சொல்லும் நகைப்பத்திரம் நகைப்பத்திரம்னு சொல்லும் அப்பா சொல்லுவாரு என் பொண்ணு பத்திரம் என் பொண்ணு பத்திரம்னு சொல்லுவாருங்க கொஞ்ச நாள் ஆன உடனே அம்மா கேட்கும் வயிற்றுக்குள்ள ஏதாச்சும் சிசு வந்திருக்கான்னு அம்மா கேட்கும் அப்பா என்ன தெரியுமா யோசிப்பாரு என் மருமகனுடைய மனதுக்குள்ளே என் மகள் முழுதாக வந்து விட்டாளா என்று பார்ப்பாருங்க ஒரு 20 வருஷம் ஆன உடனே அந்த பிள்ளை உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கும் அம்மாவை நினைத்தால் எனக்கு அழத் தோன்றுகிறது அப்பாவை நினைத்தால் எனக்கு தொழத் தோன்றுகிறது என்று சொல்லுகிறார் என்று சொன்னார் அதுதாங்க இந்த உலகத்திலேயே உயர்ந்த தந்தை பாசம் அப்படிங்கிறது எல்லாரும் உங்களோட குழந்தைங்களை ஊட்டிக்கு கூட்டிட்டு போயிருப்பீங்க கொடைக்கானல் கூட்டிட்டு போயிருக்கீங்க பணம் அதிகமா இருந்தா அமெரிக்கா சுவிட்சர்லாந்து கூட்டிட்டு போயிருக்கீங்க உங்களோட குழந்தைங்களை உங்க தெருவுல அந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சு என்னைக்காச்சும் நடந்து போயிருக்கீங்களாங்க அப்படி நடந்து போனீங்கன்னா அதுல கிடைக்கிற சுகமே தனி சுகங்க அதனாலதான் அழகா எங்க பாட்டுக்காரன் கொடுத்தான் அப்பா கைய பிடிச்சி நடந்தா அழகாக மாறோ அவர் ஆசைப்பட்டே கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கீரோ பார்க்கத்தால் ரொம்ப அழுக்காக இருப்பாரு பிச்சுக்கு போல தான் எங்க அப்பா சிரிப்பார் பார்க்கத்தால் ரொம்ப அழகாக இருப்பாரு பிச்சுக்கு போல தான் எங்க
அப்பா சிரிப்பார் அப்பா கைய புடிச்சு நடந்தா பெரு அழகாக மாறும் எவ்வளவு அழகு நடுவரவர்களே இன்னைக்கு தாய் பாசம் ஒண்ணு சாதாரணமான பாசம் கிடையாதுங்க இந்த உலகத்திலேயே யாருங்க சிறந்த பெண்மணி விண்ணிலே பறந்த கல்பனா சாவ்லாவா என்று கேட்டால் கிடையாது மண்ணையெல்லாம் ஆண்ட ஜான்சி ராணியா என்று கேட்டால் கிடையாது யார் தெரியுமா இந்த உலகத்திலேயே சிறந்த பெண்மணி எவளொருவள் தன் குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்கிறாளோ அவள்தான் இந்த உலகத்திலேயே சிறந்த பெண்மணிங்க அதனாலதான் வைரமுத்து அழகா ஒரு கவி கவிப்பேரரசு வைரமுத்து ரொம்ப அழகா ஒரு கவிதையில சொன்னாரு ஆயிரம் தான் கவி சொன்ன அழகழகா போய் சொன்ன பெத்தவளே ஓம் பெருமை ஒத்த வரி சொல்லலையே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ பொன்னையா தேவன் பத்த பொன்னே குலமகளே என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே வைரமுத்து பரப்பான்னு வயத்தில் நீ சுமந்ததில்ல வைரமுத்து பரப்பான்னு வயத்தில் நீ சுமந்ததில்ல வயத்தில் நீ சுமந்த ஒன்னு வைரமுத்தா மாறிடுச்சு கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில நீ என்னென்ன நினைச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ இந்த விவரங்க ஏதும் அறியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வரியில சொல்லி முடிப்பாரு எனக்கு ஒன்னு ஆச்சுதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு உனக்கு ஒன்னு ஆச்சுதுன்னா எனக்கு வேறு தாய் இருக்கான்னு சொல்லி முடிப்பாரு அத்தி 40 வருடம் கழித்து எழுந்தரில் உள்ள அத்தி விரதரை பார்க்கத்துக்கு நாம எல்லாரும் செல்றங்க அவரவர்களுடைய அம்மா அப்பாவை நாங்கள் சரியாக பார்த்து கொண்டோம் சொன்னார் அந்த அத்தி வருவதே நம்மளை வந்து தரிசித்து செல்வார் என்பதுதான் உண்மையான விஷயம் நடுவரவர்களே ஆயிரம் சாமி இருக்கட்டும் யார் தெரியுமா உயர்ந்த சாமி உன் தாய் தாண்டா உயர்ந்த சாமின்னு சொன்னது எங்க பாட்டுங்க நூறு சாமிகள் இருந்தாலே அம்மா உன்னை போல் நாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலோ நீ தந்த அன்பு கிடைத்திடுமா ரத்தத்திலே எவ்வளவு அழகுங்க மனுஷன்றவன் யாருங்க யார் மனுஷன் அந்த மனுஷன் யாருன்றதுக்கு பாட்டு கொடுத்தது நாங்க தானங்க பெருந்தலைவர் காமராசர் ஐயா கிட்ட ஓடி வந்து சொன்னாங்களா ஐயா நாம நம்ம தமிழ்நாட்டுல சாராய கடையை நாம திறந்து வச்சோம்னு சொன்னா நம்ம நாட்டிற்கு நல்ல வருமானம் கிடைக்கும்னு சொன்னாங்களா அப்ப பெருந்தலைவர் காமராசர் ஐயா என்ன தெரியுமா சொன்னாரா பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்து விட்டு அப்பன்களை எல்லாம் குடிக்க வைத்தால் அது நாடு இல்லடா அது சுடுகாடுதான்னு சொன்னாருன்னு சொன்னா செத்த பின்பு சாம்பலா இருக்கிறது வாழ்க்கை இல்லங்க செத்த பின்பும் மற்றவர்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு சொன்னது எங்க பாட்டுங்க வாழும் போது செத்து செத்து எவ்வளவு அழகா கொடுத்தாங்க நடுவரவர்களே வேதகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கிட்ட வேற்றுமையில் ஒற்றுமைன்னா என்னன்னு வந்து கேட்டாங்களாம் அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நான் படித்தது என்னுடைய சிறு வயது பள்ளிக்கூட ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயர் என்னை கல்வி புகட்டி வளர்த்தவர் ஐயா துறை சாலமன் சுப்பிரமணிய ஐயர் என்ற ஒரு இந்துவால் வளர்க்கப்பட்டு ஐயா துறை சாலமன் என்பவரால் கல்வி புகப்பட்டவர் ஒரு அப்துல் கலாம் என்கின்ற ஒரு இஸ்லாமியன் தான் இந்தியாவினுடைய முதல் குடியரசு தலைவராக முடிந்தது என்று சொன்னால் அதுதான்டா வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த தாய் நாட்டிற்காக ஒரு பாட்டு கொடுத்தா பாருங்க தாயின் மணி கொடி தாயின் மணி கொடி சொல்லுது அழகா கொடுத்தாங்க நடுவரவர்களே வாழ்க்கையில நாம பள்ளி பருவ காலம் வயது வந்த காலம் அப்படின்னு எத்தனையோ காலம் இருந்தாலும் நாம் கல்லூரியிலும் பள்ளியிலும் படித்த நட்பு காலங்களை மட்டும் எப்பவுமே மறக்க முடியாது நடுவரவர்களே ரொம்ப அழகா அறிவுமதியா ஐயா கடையில் கையால நான் இளங்கலை படிக்கின்ற பொழுதும் முதுகலை படிக்கின்ற பொழுதும் எங்கெல்லாம் கவிதை போட்டி பேச்சு போட்டி நடக்கிறதோ அங்கெல்லாம் ஐயாவின் திருக்கரங்களிலால் நான் பரிசு பெற்றவள் என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவர் அழகா ஒரு வரியில எழுதுவார் என்ன தெரியுங்களா கடலே துளியே கடல் என்கிறது காமம் அந்த கடலே துளி என்கிறது நட்புன்னு சொல்லி எழுதுவாருங்க தாய்ப்பாலுக்கான விதை தாய்ப்பாலுக்கான விதை காதலில் இருக்கிறது தாய்மைக்கான விதை அந்த நட்பில் தான் இருக்கிறது என்பதை மிக சிறப்பாக எடுத்து காட்டுவாருங்க நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் திருமணமானவங்க எல்லாம் வந்திருக்கீங்க
உங்களோட திருமணம் எவ்வளவு லட்சங்களை செலவழித்து நீங்கள் திருமணமான அந்த புகைப்படத்தையும் எடுத்து பாருங்கள். உங்கள் பள்ளி பருவத்திலே கிழிந்த சட்டையோடு கிழிந்த ட்ரௌசரோடு உன் நண்பனோடு இணைந்து அவனை கிள்ளிக்கொண்டு இருக்கின்ற புகைப்படத்தையும் எடுத்து பார்த்தார். எந்த படம் மிக அழகாக தெரியும் என்று சொன்னார். பள்ளிக்கூடத்திலே இருக்கின்ற நட்பினுடைய அழகு தாங்க பெருசா தெரியும். பணம் இருந்தா, பணம் இருந்தா உறவுகள் வரும், அழகு இருந்தா காதல் வரும், எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நட்பு மட்டும்தாங்க கடைசி வரையும் கூட வரும். அதனாலதான் தளபதி அழகா ஒரு பாட்டு கொடுத்தாரு, வடா 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 தோடா, நம்ம வாழ்ந்து பார்ப்போம் வாழ்ந்து பார்ப்போம் வாடா. இவ்வளவு அற்புதமா கொடுத்தாங்க நடுவரர்களே. நிறைவா ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பலத்துல ஆடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பணம் இருக்குன்னு ஆடுறாங்க, ஒருத்தர் பதவி இருக்குன்னு ஆடுறாங்க, ஒருத்தர் அதிகாரம் இருக்குன்னு ஆடுறாங்க. இவங்களை எல்லாம் ஆட்டி விக்கிற சக்தி யாரு கையில இருக்குன்னா அந்த இறைவன் கையில இருக்குங்க. பணம் என்னங்க பெரிய பணம், பெரிய விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. ஆர்பிஐ அடிக்குது, எஸ்பிஐ கொடுக்குது, சிபிஐ பிடிக்குது, இவ்வளவுதான நடுவர்களே. பணம் பணத்துக்கு எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நடுவரர்களே. ஆனா உயிரோடு இருக்கின்ற பொழுது முகத்தை பார்த்து பேச மாட்டார்கள், உயிரோடு இருக்கின்ற பொழுது முகத்தை பார்த்து பேச மாட்டார்கள். அவர்கள் இறந்த பிறகு முகத்தை பார்க்கலையேன்னு கவலைப்படுறவங்களுடைய மத்தியில வாழ்க்கை எப்படி தெரியுமா, ரொம்ப ஆடாதரா, அப்புறம் ஆடனா அடங்கிடுவேன்றதுக்காக ஒரு பாட்டு கொடுத்தா பாருங்க. அவர்களே, அறியாமையினுடைய இருளை அகற்றுகின்ற அதிகால வெளிச்சை பாடல்கள் எங்களுடைய புதிய திரையிசை பாடல்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதற்கு சாட்சியாக ஐயாவும் அமர்ந்து கேட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி இத்துணை நேரம் அழகாக அமர்ந்து அமைதியாக ரசித்த அத்துணை திருக்கூட்டங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கத்திற்குரியவர்களே, அன்பில் சிறந்தவர்களே, ஐயா தாளாளர் அவர்களே, அண்ணாச்சி அறிவுமதி அண்ணாச்சி அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, பேச்சாளர்களே, இசைவாணர்களே, அன்பு குழந்தைகளே, தாய்மார்களே, ஒலி ஒளி அமைப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியை யூடியூப் நிகழ்ச்சியின் மூலமாக உலகங்களில் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இதை வண்ணப்படமாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நான் தீர்ப்பேன். ரெண்டு நிமிஷத்தில் முடிக்கட்டுமா? நான் அவங்க நீங்கள்லாம் இருக்கக்கூடிய உற்சாகத்தை பார்த்தா இன்னும் ரெண்டு மணி நேரம் பாடலான்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பையன் சொல்கிறான், நீங்கள் வேணால் பாடுங்க, அப்படியே நாங்கள் சாஞ்சிடுறோம், அதனால் உங்களுக்கும் ஒரு ஓய்வு தரணும். ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் நிறைவுக்கு பாப்பா உட்கார் 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 ஒரு ரெண்டே நிமிஷம். ஏன்னா ரொம்ப வளவலன்னு வளர்த்த வேணாம், தேவையில்லை, உடனே முடிச்சிருவோமே. கிரி, ராணி, மங்கையர்கரசி, உங்கள் பழைய கவிஞர்கள் யாரும் இப்பொழுது உயிரோடு இல்லை, எழுதினவங்களும் இல்லை, பாடினவங்களும் இல்லை, கேட்டவங்களும் பெரும்பாலும் இல்லை, படம் எடுத்தவங்களும் பெரும்பாலும் இல்லை. ஐயா கடைசி நேரம் வரைக்கும் நல்ல வார்த்தையே வரலையே. ஆனா ஒண்ணு, உங்க புதிய கவிஞர்கள் இந்த நிமிடம் வரை நலமோடு வளமாக நல்ல செல்வத்தோட உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு, ஆனா ஒரு சின்ன வித்தியாசம், பழைய கவிஞர்கள் அனைவருமே இறந்து விட்டார்கள், ஆனால் அவர்கள் எழுதிய அத்தனை பாடல்களும் இந்த நிமிடம் வரை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பது நன்றாக தெரிகிறது. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. என்னவா, நாங்கெல்லாம் 24 மணி நேரத்துல படம் எடுக்கிறோம், ஒரே நாள்லயே படம் எடுத்து மறுநாள் ரிலீஸ் பண்றா, அவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி எங்க காலத்துல இருக்கு. ஒரே நாள்ல படம் எடுக்கிறாங்களா, மறுநாள் ரிலீஸ் பண்றாங்களா, அதுவும் ஒரு நாள் தான் ஓடுது. வந்ததும் தெரியல, வந்தது எங்கே போனது எங்கே வாசல் எவருக்கும் தெரியாது. நம்ம உங்கள் படத்துக்கு தான் சில பாட்டு நல்லா இருக்கு, ஒரு பாட்டு சில வரியில் நான் பாடக்கூடிய பாட்டு நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கெல்லாம் மனப்பாடமான உள்ள பாட்டு.
ஒரு புனிதமான காதல் பிரைசுடன் எழுதி நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர். அந்த பாடலை பாடும்போது தம்பிகளே, அந்த பாடலை பாடுகின்ற போது அந்த பாடகருக்கு வயது என்ன தெரியுமா? 79 வயசு. 79 வயதில் அந்த பாட்டுக்காரர் பாடினார், என்னால் முழுமையாக பாட முடியாது. யாருடைய பாட்டு? உங்கள் பாட்டு, உங்கள் புது பாட்டு. இல்லை, ஒரு பாயிண்ட் எக்கோ. எந்த படம் தெரியுமா? இதில் ஏதாவது ஆபாசம் இருந்தால் நீங்கள் கண்டுபிடிங்க. இன்றைய தினம் இருக்கக்கூடிய பாடல். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால் செம்பருத்திங்கிற ஒரு படம் வந்துச்சு. எல்லாரும் அந்த பாடலை இந்த நிமிடம் வரை கேட்பாங்க. எந்த விதமான ஆபாசமும் இல்லை. இந்த பாடலை கேட்டு இந்த கேமராவே அப்படியே அசந்து போய் நிற்குது. நான் பாடுறேன். கரையிலே தண்ணி துடித்தாலே கட்டு மரம் மீது காலை தவித்தாலே இதுதான் காதலில் நுழைவே. ஒரு ஆபாசம் இருக்குமா? இருந்திருந்தால் நாகூர் ஈஎம் ஹனி பாபா இந்த பாடலை தொடுவாரா? அதே ஹனி பாபாய் தான் இவர். இந்த காலத்து படத்தில் நூற்றுக்கணக்கான பாடலை அலசி பார்க்கும்போது ஒன்று கிடைச்சிது. இந்த நம்முடைய சந்திரசேகரன் ஐயா அந்த கல்லூரியையும் பள்ளியையும் நடத்துகிறார்னா ஒரு இனத்திற்காகவா? ஒரு மொழி பேசுபவர்களுக்காகவா? ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்காகவா இந்த பள்ளியையும் கல்லூரியும் நடத்துகிறார்? இந்த பகுதியில் பிறந்தவர்கள் எல்லாருமே என்னுடைய குடும்பம்தான். அவர் எந்த ஜாதி, எந்த மதம், என்ன இனம் பேசுபவர்களாக இருந்தாலும் சரிதான், என்னுடைய பிள்ளைகள் தான். என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இந்த பள்ளியை கட்டியிருக்கிறேன், கல்லூரியை திறந்திருக்கிறேன். இன்னும் வருங்காலத்தில் ஊத்தங்கரையில் ஒரு பல்கலைக்கழகத்தை கூட இவரால் ஏற்பாடு செய்ய முடியும். நிச்சயமாக வரும். இந்த கல்வி பூங்காவாக மாத்துறாரு. என்ன காரணம்? எல்லாருமே ஆண்டவனுடைய பிள்ளைகள் தாய்யா. யார் சொன்னது? அதே நாகூர் ஈஎம் ஹனி பாபாயும் டிஎம்எஸ்ஸும் 63 வருஷத்துக்கு முன்னால வெளிவந்துச்சுல படம் பாவ மன்னிப்பு கொடுத்தாரு. 100 வகை பறவை வரும், கோடி வகை பூ மலரும், ராணி ராணி நீ ஒரு பாட்டு பாடின பாசமலர், அந்த ஒரு பாட்டே போதும், உங்க அணி ஜெயிச்சிடுது. அழ வச்சிருவான். பாசமலர் படத்தை பார்த்துட்டு எங்கள் ஊரில் படத்து தியேட்டர்லேருந்து வெளிவந்தவன் அத்தனை பேரும் அழுதுகிட்டே வந்தான். படம் விட்டு வந்தவன் ஒருத்தவன் ரெண்டு பேர் அழாமல் வந்திருந்தான்னா அவன் மனநோயாளின்னு அர்த்தம். என்ன உள்ள நடந்ததுன்னே தெரியாமல் அடுத்தவன் சிரிச்சான்னா இவனு ஏன்னு சிரிச்சிருப்பான். என்ன ஒரு வரி பாடுறேன், அதுக்கு அறிவுமதி என்ன? அதுக்கு கண்ணதாசன் தான் வேணும். தங்கை உயிரி தன்னுயிரை வைத்திருந்தான் வளர்த்த உயிர் மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் அண்ணன் பாட வைப்பான் என்று அமைதி கொண்டார். இதற்கெல்லாம் அது ஒரு சகாப்தம், அது ஒரு காலகட்டம், பொற்காலம். ஆனால் இன்றைய தினமும் நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் தேடி போய் தான் பார்க்க வேண்டும். அந்த காலத்து நாட்டுப்புற பாடல் தமிழனுடைய தாய் இசை.
தமிழனுடைய தாய் இசை அதை இந்த 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 விவாதத்தில் போட்டிக்கு நாம் அழைக்கவில்லை. அது தமிழனுடைய தாய். அதை கோவில் சன்னிதானத்தில் மூலஸ்தானத்தில் மிகுந்த மரியாதை தந்து மூலஸ்தானத்தில் கர்ப்ப கிரகத்தில் அந்த நாட்டுப்புற பாடலை நான் கொண்டு போய் சேர்த்துடுறேன். அந்த காலத்தினுடைய பாடலா இந்த காலத்தினுடைய பாடலா என்று பார்க்கின்ற போது இப்பமா வேதனாயி இப்போ இவ்வளவு தூரம் உட்கார்ந்துருக்கிறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக நான் நன்றின்னு வணக்கம் தெளிச்சா அது முறை கிடையாது. நான் கீழே இறங்கி வந்து ஒவ்வொரு பையங்களுடைய காலையும் தொட்டு வணங்கினாதான் இந்த பிள்ளைகளுக்கு நான் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். என்ன இவ்வளவு தூரம் இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் அஞ்சு இந்த பட்டிமன்றம் ஆரம்பித்து 4 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் எல்லாரையும் நான் கையெடுத்து வணங்கணும், இல்லை கீழே இறங்கி வந்து காலையாக தொட்டு வணங்கணும். இதுக்கு ஏதாவது பாட்டு வேணுமேன்னு பார்த்தேன், இதுக்கு ஏதாவது பாட்டு வேணுமேன்னு பார்த்தேன். ஆனால் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. லிபிடுக்கு பிடுக்கு 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 கும்பா பம்பா இதான் இருக்குது. ஆனால் அங்கே உங்கள் பாட்டு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நான் வணக்கம் செலுத்துவோம். அது காதல் பாட்டாகவும் இருக்கலாம், காதலில் கூட ஒரு சோகமாகவும் இருக்கலாம். எப்படியாவது உங்களுக்கு நான் வணக்கம் செலுத்தணும். அதுக்கு ஒரு பாட்டு கண்ணதாசன் தான் கொடுத்தான். எண்ணங்களாலே பாலும் அமைத்து இரவும் பகலும் கொடுத்தான என்பதையெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு மங்கையர்கரசி சொன்னது மாதிரி ஒரு கவிஞனுடைய பேனாமுனை குணிகின்ற போது சமுதாயம் தலைநிமிர வேண்டும். ஒரு காலத்தில் வில்லன் நடிகர்கள் தான் குடிகாரர்களால் வேஷம் போயிடுவார்கள். அது நம்பியார் குடி போதையில் முரட்டுத்தான். ஆனால் உண்மையில் பார்த்தா அவர் ஐயப்ப குருசாமி மிக ரொம்ப தன்மையானவர். ஆனால் அவர் தான் வில்லனாக வருவார், குடிகாரர் வேஷத்தில் வருவார். ஆனால் இன்றைய தினம் எந்த நடிகனாவது எந்த நடிகனாவது பீர் பாட்டில் ஓப்பன் பண்ணாத நடிகன் இல்லை தமிழ்நாட்டில். நடிகன் தான் குடிக்கிறான் மட்டும் இல்லை, கதாநாயகியும் குடிக்கிறான். இதை பார்க்கும்போது நம்முடைய பையங்களுடைய எதிர்கால மனநிலை என்ன ஆகும்? மொழியை பற்றி கவலை இல்லை. பட்டுக்கோட்டை 6ஆம் கிளாஸுக்கு மேல தாண்டாதவன் கோழியையும் சேவலையும் வச்சான். கொக்கர கொக்கரக்கோ சேவலே கொண்டிருந்த மண்டிலே ரெண்டு உண்டு என்று நீ அக்கறை காட்டினார் சேவலே. 6ஆம் கிளாஸுக்கு மேல படிக்காதவன் 6th ஸ்டாண்டர்ட் தாண்டாத ஒரு ஏழை விவசாயியினுடைய மகன் பாடுனான். இன்னைக்கு பம்பாயிலேருந்து உதித் நாராயணன் வர்றாரு. அவர் உதித் நாராயணன் இல்லை, தமிழனுடைய பண்பாடு எல்லாத்தையும் உதிர்த்த நாராயணன். அவர் கோழியை பாட வச்சா சிஷ்டுவை போகிறதுக்கு குரவலை பிடிச்சிட்டு ஒரு பாட்டு கோழியை நெரிச்சு விட்டான தமிழை, தமிழ் இல்லாமல் போயிடுச்ச என்பதையெல்லாம் பார்க்கின்ற போது தன்னம்பிக்கை, பண்பாடு, புனிதமான காதல். நான் ஆரம்பத்தில் ஒரு பாட்டு பாடுனாங்க, ஒரே நிமிஷம் அந்த பாடலை பாடி முடிக்கிறேன். பையங்களும் அந்த பாடலை ரசிப்பாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் போச்சுன்னா அந்த பாட்டு தான் உங்களுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் பாடக்கூடிய பாடல் எத்தனை வருஷம்னா 64 வருஷம் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி மாலையிட்ட மங்கை படத்தில் கண்ணதாசன் எழுதி டிஆர் மகாலிங்கத்துக்காக ஒரு பாட்டு பாடினார். காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ சேற்றினில் வளர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ. பக்தி, பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் இவைகளையெல்லாம் சேர்த்து குழைத்து தமிழனுக்கு அறியாமை இருளகற்றியோடு மட்டுமில்லாமல் பண்பாட்டையும் தன்னம்பிக்கையும் தந்து தமிழ் சமுதாயத்தை திரையரங்குகளின் மூலமாக வளர்த்தவர்கள் என்றால் கண்ணதாசன் காலம் வரையில் அன்றைய பாடல்கள் என்று சொல்லிவிட்டு தீர்ப்பு சொல்லிவிட்டு நான் கீழே இறங்க போகிறேன். ஆனால் சென்ற முறை வந்தபோது கூட நான் கீழே இறங்கி போகும்போது கொஞ்சம் கூட கவலைப்படலை. எத்தனையோ கூட்டத்தில் ஒரு கூட்டம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டேன். ஆனால் இப்போ நான் இறங்கும்போது கீழே இறங்கும்போது ஒரு மனசில் ஒரு கவலை,
ஒரு இனம் புரியாத ஒரு மனவேதனை இதோட தான் நான் கீழே இறங்க போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் வெங்கடேசன் சார் வந்தவங்களெல்லாம் சரியாக உபசரிக்கலையா, என்ன இப்படி வேதனையோடு பேசுகிறார நடுவர் அப்படின்னு. தாய்ப்பாசத்தோடு உபசரித்த ஒரு விழா பள்ளிக்கூடம்னா இந்த ஊத்தங்கரையினுடைய இந்த பள்ளிக்கூடம். நாள் முழுவதும் ஐயா வெங்கடேசன் அவருடைய நண்பர்கள்லாம் எல்லாரையும் உபசரித்தாங்க. ஆனால் இப்போ இறங்க போகிறேன், கொஞ்சம் மனசில் கொஞ்சம் வேதனை, மன உளைச்சல், கொஞ்சம் கஷ்டம், இதோட தான் நான் மேடை விட்டு இறங்க போகிறேன். எதுக்காகன்னா இது மாதிரியான காட்சியை என்னுடைய கடைசி மூச்சு நிற்பதற்குள் இனிமேல் இந்த ஜென்மத்தில் நான் எந்த காலத்தில் பார்க்க போகிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன காரணம்னா நம்முடைய வாழ்க்கை கடவுள் கையில் இருக்குது, நம்முடைய வாழ்க்கை கடவுள் கையில் இருக்குது. பொழுது விடிஞ்சதுன்னா யார் எப்படி எங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் ஆனால் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க, நம்முடைய செக்ரட்டரி ஐயா தாராளர் அவர் என்ன, எப்பா நீ ஆடுதுறையாக இருந்தாலும் ஊத்தங்கரையினுடைய நீனும் மண்ணினுடைய மைந்தர்கள், என்னுடைய பிள்ளைகள் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இல்லாமல் இருக்கிறாங்களோ அது மாதிரி நீனும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளை தாண்டா அப்படின்னு தாளாளர் நினைக்கிறது தெரியுது. எப்படியோ உங்களை விட்டு நாங்கள் பிரிய போகிறோம், எங்களை விட்டு நீங்கள் பிரிய போகிறீங்க, இதுக்கு ஏதாவது பாட்டு சொல்லணுமேன்னு பார்த்தேன். ஏதாவது ஒரு சில வரி பாடணும்னு பார்த்தேன். வெங்கடேசன் சார் என்ன பாட்டு, நீங்கள் எங்களை விட்டு அவங்கவுங்க வீடுகளுக்கு போக போகிறீங்க, இதை சொல்லி முடிக்கலான்னு பார்க்குறேன். இந்த பக்கத்தில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இந்த பக்கத்தில் ஒன்றுமே இல்லை. நாங்கள் எம்ஏ படித்து முடிக்கும் போது கடைசி நாள் கல்லூரியை விட்டு புறப்படும் போது எல்லாரும் அழுது கொண்டே கேட்ட பாடல் மனசில், அதான் இப்ப ராணி ஒரு பாட்டு பாடணுமா, சொன்னது நீதானா, ராணி பாடு. இப்போ முடிச்சிடுறேன், இப்போ முடிக்கிறேன். இப்போ நான் சொன்னது மாதிரி நாங்கள் எம்ஏ படித்து முடிக்கும் போது கடைசி நாள் அந்த பாடலை தான் பாடி எல்லாரும் அழுது கொண்டே கேட்பாங்க. பெரிய மனசில்லாமல் அந்த பாட்டு எங்களை கலங்க வைக்கும், எல்லா மாணவர்களும் அழுது கொண்டு தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த கடைசி நாள் இந்த பிறவியில் இதுக்கு மேலே என்றைக்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலை சில வரியை மட்டும் பாடி இந்த நிறைவு செய்கிறேன். நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த சோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம் பிரிந்து செல்கின்றோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.